الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه عما بعد. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு இந்த பள்ளியினுடைய மஹல்லா வேல நாள். மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு வீடு வீடாக சென்று கதவுகள் தட்டப்பட்டு அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்டு இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு மௌத்து, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றி பேசுறது ஒரு வழக்கம். ஒரு விடயத்தை எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அமல் செய்வது ரொம்ப லேசி, அமல் செய்வது ரொம்ப லேசி, கஷ்டமில்லை. ரமலானுடைய மாதம் வந்துட்டா எல்லாரும் நோம்பு பிடிப்பாங்க. ஹஜ்ஜுடைய காலம் வந்துட்டா மக்கள் எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அமல் செய்யறது ரொம்ப லேசி. ஆனா ஒரு விடயத்தை எப்பயும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, குர்ஆன்ல எங்கேயுமே அல்லாஹ் சொல்ல இல்ல நான் உங்களோட அமலை எண்ணுவேன்னு சொல்லி. கவுண்டிங் அல்லாஹ்டத்தில் இல்ல, கவுண்டிங் என்றது உங்களுக்கு எத்தனை ஓட் முழுந்திருக்குது, அவருக்கு எத்தனை ஓட் முழுந்திருக்குன்னு சொல்லி நாங்க எண்ணுவோம். உலகத்தில் என்ற சல்லி எத்தனை பேலன்ஸ் இருக்குது என்று நான் எண்ணுவேன். இது அதத் அல்லாஹ் சொல்றான். ஏந்த இதுல நீதிமன்றத்தில் எண்ணிக்கை இல்லை. எத்தனை ரகாத்து தொழுவீங்க, எத்தனை ஹஜ்ஜு செஞ்சீங்க, எத்தனை நோம்பு பிடிச்சீங்க, எத்தனை ரூஃபா சதக்கா கொடுத்துறீங்க என்று சொல்லி எல்லாம் அல்லாஹுடைய பார்வையில் ஒரு நாளும் என்றது இல்லை. நேர் மாற்றமாக அல்லாஹுடைய பார்வையில் என்ன இருக்கும்டா, உங்களோட அமல் நிறுக்கப்படும், தராசில போட்டு நிறுக்கப்படும். அல் வஸ்னு யௌம இதனில் ஹக், நாளை கியாமத்துடைய நாளையில உங்களோட அமல் நிறுக்கப்படும். இப்ப நாங்க யோசிக்கணும், எங்களோட அமலை பாரமாக்க என்ன இருக்கு, எப்படி அமலை பாரமாக்கணும்? ஹரீஸ்ல வந்திருக்குது என்னுடைய சஹாபாக்கள், புகாரி முஸ்லிம் ரிவாயத்து, என்னுடைய சஹாபாக்கள் ஒரு கோதுமை, அதாவது ஒரு புடி ஈச்சப்பழம் அல்லது கோதுமை, இதை அல்லாஹுடைய பாதையில தர்மம் செஞ்சிருப்பாங்க. அதனுடைய நன்மைய, அதுக்கு ஈக்குவலான நன்மைய உஹுதுமலைய நீங்க கொடுத்தாலும் அடைய மாட்டீங்க. ஹதீஸ், ஒரு உஹுதுமலை அளவு நீங்க கொடுத்தாலும் அது அடையலாது, அது அவ்வளவு பாரம், வேட் ஹெவி. நாங்க யோசிக்கணும், எங்கட அமலை எப்படி பாரமாக்கணும்? ரெண்டரை காத்து தகஜத்து தொழுதோம், அது பாரமாக இருக்கணும். அமலை பாரமாக்குறதுக்கு ரெண்டு வேலை இருக்குது. இல்மு ஜிக்ர், எப்படி இல்மு ஜிக்ர், இல்ம கொண்டும் ஜிக்ர கொண்டும் அமல் பாரமாகும். இல்ம கொண்டு அமலுடைய வெளிரங்கம் சரியாகும், வெளித்தோட்டம். கையை சரியா தூக்குவோம், தக்பீர் சரியா கட்டுவோம், வஜ்ஜஹத்தை சரியா ஓதுவோம், சூரத்துல் ஃபாத்திஹா சரியா ஓதுவோம், ஜகாத்து கணக்கு பார்த்து கொடுப்போம், சரியா கொடுப்போம், சரியான ஆளுக்கு கொடுப்போம், சரியான நேரத்தில் கொடுப்போம், எல்லாம் சரியாயிக்கணும். நாங்க கணக்கு பார்த்து கொடுத்தோம், சரியான ஆளுக்கு கொடுக்கல, சும்மா கொடுத்துட்டு வந்தோம், கூடுவாங்க இல்ல. ஒவ்வொரு அமலுடைய வெளிரங்கமும் ஒரு மனிதனுடைய அறிவை கொண்டு சீராகும். அதனால தான் இல்மு ஜிக்ர், இல்ம படியுங்கோ. ஒரு அமலை வாப்ப செஞ்சாரு, அப்ப செஞ்சாரு, நானே செஞ்சாரு, எல்லாரும் செய்வாங்க, நாங்களும் செய்வோம் இல்ல, அது மறத்தனம். எல்லாரும் செய்றாங்க, எங்கட ஊர்ல எல்லாரும் செய்றாங்க, எப்படித்தான் நானும் செய்யறேன். கோம என்ன செய்றாங்க, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் போறாங்க நானும் போறேன், இல்ல சொல்றாங்க இல்மு படிச்சு அமல் செய்யும்.
இல்ல படிங்க, கல்யாணம் முடிக்க போறீங்களா படிங்க. கல்யாணத்தை நாங்க ஒரு நாளும் சொல்லல, இது ஒரு என்ஜாய்மெண்ட் சொல்லி. கல்யாணம் இபாதத், கல்யாணம் இபாதத், நல்ல யாச்சும். நிக்காக முடியுங்கோன்ற உங்களுக்கு யாரு சொல்ல, கூட வாப்ப சொல்லல, உங்களை படைச்ச அல்லாஹ் சொன்னான். நிக்காக முடியுங்கோ, கல்யாணம் முடியுங்கோ, நிக்காக செஞ்சு வைங்கோ, இது இபாதத். நான் ரிஸ்க்கு தருவேன், நீங்க சும்மா எதையும் நல்லா சொல்லல, அல்லாஹ் சொல்றான் நீ வியாபாரம் செய், இபாதத், இபாதத். கடைக்கு போறதும் ஜிஹாதுக்கு போறதையும் ரெண்டே ஈக்குவலா பார்த்த மார்க்கம் இது. எப்படி? அல்லாஹுடைய பாதையில ஜிஹாதுக்கு போறதையும், வியாபாரம் ஹலாலான தொழிலுக்காக வேண்டி புறப்பட்டு போறதையும் ரெண்டே ஒரே கிளாஸ் போட்டு போட்ட மார்க்கம் இந்த மார்க்கம். எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு இடத்திலையும் மௌத்து வந்தா ஃபீ சபீல் தான். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிட்டது, وَآخَرُونَ يَضْرِبُونَ فِي الْأَرْضِ وَآخَرُونَ يُقَاتِلُونَ فِي سَبِيلِ اللَّهِ. இந்த துனியாவில் ரெண்டு இல்ல, ஒன்றுதான் இருக்குது. ஒரு முஃமினுடைய அத்தனை வேலையும் அவர் டாய்லெட்டுக்கு போறதும் இபாதத். அங்க என்ன டாய்லெட் தேவை, புகோணம் இபாதத். எப்படி போங்க? படிச்சு போங்க. என்ன ஓவோணம், என்ன செய்யணும், சும்மா சும்மா போகணும். எதுவுமே சும்மா இல்லை இஸ்லாத்துல. இஸ்லாத்துல எல்லாத்துக்குமே முறை இருக்குது, எல்லாத்துக்கும் முறை இருக்குது. தேடம்பி ஆகி எல்லாத்துக்கும் கேளுங்க, இது சரியா இல்லையாது சொல்லி ரிவ்யூ பண்ணுங்க போட்டு. அதுக்குத்தான் சொல்றாங்க, இல்மு படிங்கோ, இல்மு படிங்கோ. இல்ம கொண்டே அமலுடைய வெளிரங்கம் சீராகும். ரெண்டாவது, விக்ர கொண்டு அமலுடைய அந்தரங்கம் சீராகும். எதை கொண்டு? இன்னைக்கு சொல்றாங்க, தக்பீர் கட்டினா ஹஜரத் எல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது. எங்க இருந்தா? ஆபீஸ்ல இல்ல. ஆபீஸ்ல எது ஞாபகத்துக்கு வரணுமோ அது ஞாபகத்துக்கு வருது இல்ல. தக்பீர் கட்டினா எல்லாம். நேற்று பயான் என்ன சொன்னாங்க, வைஃப் கேட்டா ஞாபகம் வருது இல்ல. தக்பீர் கட்டினா அப்படியே பயான சொல்லிடும், எல்லாம் வரும். ஏன் காரணம் என்றா, ஜிக்ர்ல ஏற்பட்ட குறைபாடு. ஜிக்ர், அல்லாஹ் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான், என் பேச்சு அல்லாஹ் கேட்கிறான், நான் அவனை பார்க்கலட்டையும் அவன் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான். அன் தஅபுத அல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். இந்த எண்ணத்துக்கு பேர் ஜிக்ர். வெறுமனே கையில தஸ்பீஹ் எடுத்து அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்றது மட்டுமல்ல, அதுவும் ஜிக்ர். அது வாயால செய்யக்கூடிய ஜிக்ர். முழு உடம்பும் ஜிக்ர் செய்யணும். இல்ல இந்த காதால எதையுமே கேட்க மாட்டேன், ஹராமானோண்டு அது ஜிக்ர். அது வியாபாரம் செய்கிறேன், ஹலாமான எந்த வியாபாரத்தையும் செய்ய மாட்டேன், அது ஜிக்ர. அது ஜிக்ர், அல்லாஹ் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான். அமல பாரமாக்கணும்டா, இது ரெண்டையும் செய்வோம். இல்மு படிங்கோ, ஜிக்ரோட செய்வோம். அல்லாவுடைய தியானத்தோட அல்லாஹ் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான். இந்த அமல அல்லாஹ் அளக்கிறான், இந்த பேச்ச அல்லாஹ் கேட்கிறான். இன்னும் ஒன்று இருக்குது, அமல் செய்யறது ரொம்ப லேசி. இல்மோட செய்யோ மேலும், ஜிக்ரோட செய்யோ மேலும், ஆனா செஞ்ச அமலை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். பணம் சம்பாதிக்க லேசி, ஆனா பணத்தை பாதுகாக்க மணி லாண்டரிங் செய்யணும், சுவிஸுக்கு அனுப்பணும், சிங்கப்பூருக்கு அனுப்பணும், உண்டி அல்ல அது, பெரிய ரிஸ்கான வேலை. சல்லி சம்பாதிக்கிறது லேசி, பாதுகாக்க கஷ்டம். இதே மாதிரி அமல் செய்ய லேசி, அமல பாதுகாக்கிறது கஷ்டம். அமல பாதுகாக்கிற எப்படி? இதுக்குத்தான் இக்ராம், மற்ற மக்களுடைய ஹக்கா அதா செய்வோம். நீங்க நல்ல அமல் செய்வோம், ஹதீஸ்ல வந்திருக்குது, நாங்க நீங்க செஞ்ச அமலை கொண்டு ஒரு மலைக்கு மேல வச்சா மலை சுக்குருவாகிடும், அவ்வளவு பாரமா இருக்கும். ஆனா பங்களூர் காரணம் மாறுவோம். எப்படி தெரியுமா? வாப்ப வருவார் முதலாவது, அல்லாட்ட சொல்லுவார், யா அல்லாஹ் நீ அஹ்கமுல் ஹாகிமீன், இவர் இந்த மகன் நல்லா இருந்தார் என்னோட, நான் தான் இவரை பெற்றேன் வளர்த்தேன், பேரு வச்சு நில்ல செஞ்சேன், ஆனா இவர் எனக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை சரியா செய்யல, எனவே எனக்கு நீதம் செலுத்துவாயாக. அல்லாஹ் அண்டைக்கு சல்லி கொடுக்க மாட்டான், அண்டைக்கு அமால் எடுத்து கொடுத்துருவான். எடுத்து போ, மாப்ப கொர்போஷன் பைத்திரும், உம்ம கொர்போஷன் பைத்திரும், சொந்த மனைவி வருவா, புள்ளகள் வரும், பக்கத்து வீட்டுக்காரன் வருவான், பார்ட்னர் வருவாரு, வீட்டில் வளர்த்த மிருகமும் வரும்.
வீட்டில் பூனை வளர்க்கறது லேசி, ஆனா பூனையில ஹக்கதான் கஷ்டம். பூனை வளர்க்கிற மாதிரி இல்ல, பூனையில ஹக்கதான் செய்யணும். அமல் செய்யறது லேசி, அமலை பாதுகாக்கிறது கஷ்டம். அமலை பாதுகாக்கிறதுக்கு தான் மத்த மக்களுடைய ஹக்க அதா செய்யோ. ஆக கஷ்டமான பாட்டு, ஆக கஷ்டமான பாட்டு. மக்கள் வந்து கொண்டே இருப்பாங்க, அமல் போய்கொண்டே இருக்கும். ஆனா மக்களுடைய வருகை முடிக்காது, அமல் முடிஞ்சிடும். இப்ப அல்லாஹ் சொல்லுவான், அவங்களோட பாவத்திற்கு திங்க வைக்கப்படும். இப்ப பாவம் பெருகும். இதுக்குத்தான் சொல்லப்படுகிறது, மக்களுடைய ஹக்க அதா செய்யோ. மக்களுடைய ஹக்க அதாசிரத்துக்கு பேர் இக்ராம். செஞ்ச அமல அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கல் வச்சோணும், அதுக்கு இஹ்லாஸ் வேணும். அதுக்கு இஹ்லாஸ் இந்துக்குத்தான் நாங்கள் உழைக்கிறோம். அல்லாஹுடைய பாதையில போறது, மக்களை சந்திக்கிறது, மக்களுடைய சந்தி பேசுறது, இந்த விஷயங்களை வாழ்க்கையில கொண்டாடுறதுக்கு ஒவ்வொருத்தரும் நீயத்து வைங்கோ. தனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அல்லாஹுடைய பாதையில போங்கோ, காலத்தை நேரத்திற்கு கொண்டு போங்கோ, உழைப்புகள் செய்யுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல வேலைகளில் ஈடுபடுத்துவானாக, நல்ல பழக்கமுடைய மக்களாக்கி வைப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லத நல்லதாக விளங்கி அறிந்து தெரிந்து அல்லாஹுடைய தியானத்தோட செஞ்சு அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய அருளையும் பெற்ற மக்களாக்கி வைப்பானா. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நேற்று நாங்க ஒரு ஜனாசா, நாங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால என்ன செய்யணும் என்ற தலையங்கத்தில் நான் சில விடயங்கள் உங்களுக்கு முன்னால ஞாபகப்படுத்தினேன். அதுல சில சகோதரர்கள் அவங்களுக்கு வெக்கம் இருக்குது, அந்த வெக்கம் மார்க்கத்தில் வரவேற்கத்தக்க வெக்கம் அல்ல. சந்தேகங்கள் வரும் பொழுது சபையில கேட்கணும். இப்படி சபையில கேட்டா என்ன செய்யும்? ஒரு நான் நினைக்கிறேன் ஹதீஸ் என்று சொல்லித்தான், ஹதீஸ் இல்ல என்று சொன்னால் ஒரு சஹாபியினுடைய சொல்லாக இருக்கும். உலகத்தில் ரெண்டு பேர் ஒரு நாளும் கல்வி படிக்க மாட்டாங்க. எத்தனை பேர்? ரெண்டு பேருக்கு இல்மு கிடைக்காது. ஒத்தர் யாரு? வெக்கப்பட்டவர். வெக்கப்பட்டவனுக்கு என்ன இல்ல? இல்மு கிடைக்காது. சந்தேகமா கையை தூக்க வேண்டியது. சபையில கேள்வி பிரச்சனை இல்லை, மற்றவங்களுக்கும் என்ன செய்வது? படிப்பணியாக இருக்கும். இரண்டாவது, எனக்கு தெரியும் என்று சொன்னவருக்கும் கிடைக்காது. எனக்கெல்லாம் தெரியும், ஆனா ஒன்றும் தெரியா. எனக்கெல்லாம் தெரியும், ஆனா என்ன தெரியாது? எல்லாம் தெரியும், ஒன்றும் தெரியாது. அவர் எல்லாம் தெரியும் என்றா ஒன்றும் தெரியாதவர். அவருக்கு என்ன மீன்? அவருக்கு நாங்க செல்ல அரபுல அவருக்கு ரெண்டு மடமை இருக்குது. ஒன்று அவருக்கு தெரியா, ரெண்டாவது அவருக்கு தெரியான்றதும் தெரியா. அவருக்கு அவருக்கு தெரியான்றதும் தெரியாது. எனவே அவர்கிட்ட ரெண்டு வகையான அறியாமை இருக்குது. ஒன்று தெரியா, இன்னும் ஒன்று எனக்கு தெரியான்றதும் தெரியா. எனவே வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு விடயம் வந்தா கையை தூக்குங்கோ, இப்படி ஒன்று இருக்குது கேளுங்க சபையில. நான் இங்க யாரும் மலக்குமார்கள் இல்ல, எல்லாரும் யாரு? அல்ஹம்துலில்லாஹ். ஒன்று கேட்டாங்க என்ன சொன்னா, கடைசியா நான் சொன்னேன், நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிருக்கிறாங்க, ஜனா நீங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால ஏண்ட ஜனாசாவை, ஏண்ட கடைசி கிரகைகளை, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விடயங்களை மட்டும் செய்து என்ன அடக்கம் செய்யுங்கோ என்று சொல்லி ஒத்தர் வசிய தெரிஞ்சிருக்கிறார். அவர் சொல்லிருக்கிறாரு, ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவை அடக்கிறதுக்கு என்னென்ன விடயங்களை சொன்னாங்களோ இந்த விடயங்களை மட்டும் செஞ்சு என்னுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட வேண்டும். ஹதீஸ்ல வந்தது போலத்தான் எனக்கு கஃபன் செய்யணும், ஹதீஸ்ல வந்தது போலத்தான் என்ன தொழுவிக்கோணும், ஹதீஸ்ல வந்தது போலத்தான் நீங்க என்ன அடக்கம் செய்யணும் ஒருத்தர் வசியத்தில் இருக்கிறாரு. ஆனா வசியத்தை அப்படியே இருக்குது. இப்ப அவங்களோட குடும்பம் பார்க்கிறாங்க, அதவங்களோட வசியத்தை ஒரு பக்கம் வைங்கோ, எங்கட விருப்ப பிரகாரம் நான் நடக்க போறோம் என்று சொன்னா யாரு குத்தவாளி? மையத்துக்கு எந்த குத்தமும் இல்லை. மையத்துடைய கடமையை மையத்து செஞ்சு முடிஞ்சு வசியத்தை நிறைவேற்றாத குற்றம் யாருக்கு வரும்? குடும்பத்துக்கு வரும். ஆனா எல்லா வசியத்தையும் நிறைவேற்றணும் என்ற கடமை இல்லை. சில வசியத்தில் இருக்குது மார்க்கத்துக்கு முரணான வசியத். மாப்பா வசியத்தில் இருக்கிறாரு, ஏண்ட ஜனாதா மௌத்தா ஆயிட்டா சின்ன தம்பிய பாக்கூடப்படாது. யாரு யாரு? மாப்பெழுதிக்கிற வசியத்தை வாக்களிப்பார். வசியத்தை என்ன மௌத்துக்கு பிறகும் இந்த வழக்கு என்ன செய்யணும்? கண்டினியூ பண்ணப்படணும். இது உடப்படாது. எங்கட பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் இது. சிலாக்க எழுதிப்பார், எங்கட மௌத்துக்கு பிறகு எங்க ஜனாதாவை கொழும்பு அடக்கம் செய்ய வானம், எங்க உம்மட கபரிக்கிற ஹம்பந்தொட்டில ஹம்பந்தொட்டோட அடக்கம் முடிச்சிருக்கு.
வசியத்துக்கு அப்படி பல வகையான வசியத். கொஞ்சம் பேர் வசியத்து பண்ணிருப்பாங்க, எந்த ஜனாதா இங்க வச்சப்படாது, எந்த ஜனாதா மதீனா முனவராவில் ஜன்னத்துல் பக்தியில அடக்கம் செய்யணும். செய்யலாமே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான வசியத்தில் வேணும். ஆனால் மார்க்கத்தில் எல்லா வசியத்தும் நிறைவேற்றதில்லை. எந்த வசியத்தை மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்குமோ இதை மட்டும்தான் நாங்கள் நிறைவேற்றுவோம். ஒருத்தர் சொல்றாரு, ஜனாதாவை எந்த உம்மட ஊர்ல தான் ஜனாதா அடக்கம் செய்யப்படணும். இல்ல, மார்க்கம் சொல்லுது எந்த ஊர்ல ஜனாதா மௌத்தாகிச்சதோ அந்த ஊர்ல தான் ஜனாதா அடக்கம் செய்யணும். ஜனாதாவை அடுத்த ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்றது இல்ல. உஹதுல மௌத்தான மையத்துகளை ஜன்னத்துல் பக்கி இட்டு கொன்ற நபி அனுமதிக்கல. எவ்வளவு தூரம் சொல்லுங்களேன் பாப்பா, எவ்வளவு தூரம் இருக்கும் உஹதுக்கும் ஜன்னத்துல் பக்கிக்கும்? 10 கிலோமீட்டர், 13 கிலோமீட்டர். 13 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஜனாதாவையும் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கல. அடக்கம் செய்யுங்கோ ஜன்னத்துல் பக்கியில அல்ல, உஹது மலையடி வாரத்தில், ஜன்னத்துல் பக்கியில மதீனா முனவ்வராவில் மௌத்தானவங்களை ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்வோம். அதனால தான் இஸ்லாத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஷேக் பின்பாதுடைய ஃபத்வா பிந்தின காலங்களில் அவர் கொடுத்திருக்கிறாரு. ஒருத்தர் வசியத்தை செய்யறார் ரியாதுல மௌத்தான் ஒருத்தர், ஏந்த ஜனாதாவை கொண்டு போய் மக்காவில தான் அடக்கம் செய்யணும், மதீனாவுக்கு தான் கொண்டு போகணும் என்று ஒருத்தர் வசியத்தை செஞ்சால் அந்த வசியத்தையும் நிறைவேற்ற முடியாது. கிங் ஃபஹத் மதீனா சவுதியினுடைய கிங்காக இருந்து 26 வருஷம் ரூலராக இருந்துட்டு ரியாதுல வச்சு மௌத்தானாரு. அவருடைய ஜனாதா ரியாதுல தான் அடக்கம் செய்யப்பட்டு அவருடைய ஜனாதாவை கூட ஜன்னத்துல் பக்கீக்கு கொண்டு போறதுக்கு அனுமதிக்கல. அது ஏறாது, கூடாது. இன்னும் ஒன்று ஒருத்தர் சொல்றாரு, ஏண்ட ஜனாதாவை இன்னால் தான் குளிப்பாட்டணும், நல்ல விஷயம், வசியத்தை நிறைவேற்றணும். அவுபக்கர் ஸ்திரீக்கர் ரழியல்லாஹு தஆலா மௌத்தாகக்குள்ள வசியத்தை நாங்கள் ஏண்ட ஜனாதாவை இந்த மனைவி தான் குளிப்பாட்டணும். மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஜனாசா குளிப்பாட்டினாங்க. அலி ரழியல்லாஹு தஆலா மௌத்தாக்குள்ள சொன்னாங்க, இந்த ஜனாசாவை முஹம்மது பின் ஸீரீன் ரஹ்மத்துல்லாஹி குளிப்பாட்டணும். அத பிரகாரம் ஜனாசா குளிப்பாட்டப்பட்டுச்சு. ஜனாசா வசியத்துக்கு நிறைவேறும். ஆனா வசியத் எல்லாம் நிறைவேற்ற வசியத்தில் இருந்தாரே, எந்த ஜனாசாவை நீங்க எந்த வீட்டு முற்றத்தில் தான் அடக்கம் செய்யணும். ஏலுமா? ஏலாது. ஜனாசா மையவாடியில தான், கபருக்கு மேல ஒரு கட்டுமானம் கட்டணும், அடையாளம் விடணும், கூடாது, அடையாளம் இல்லாது. வசியத்துகள் எல்லாம் நிறைவேற்றதில்லை, வசியத்துகள் நிறைவேற்றணும். ஆனா நீங்க ஒரு வசியத்தில் இருக்கிறீங்க, இந்த ஜனாசா இப்படித்தான் அடக்கம் செய்யப்படணும் என்றிருந்தால் அந்த ஜனாசா அப்படித்தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அம்சம், மிக முக்கியமான ஒரு அம்சம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த விஷயத்தில் அனைவருக்கும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானா. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஜனாசா உண்டு, மனிதனுக்கு மௌத்தன் சொல்லக்கூடிய சக்கராத்து வந்துட்டா, அல்லாஹ் நம் அனைவரையும் சக்கராத்துடைய வேதனை விட்டு பாதுகாப்பானா. சக்கராத் என்றது பொல்லாத ஒன்று, அல்லாஹ் லேசான மௌத்த நமக்கு நசீவாக்குவானா. சின்ன பிள்ளைக்கும் சக்கராத் இருக்குது, பெரியாக்களுக்கும் சக்கராத் இருக்குது. அல்லாஹ் சில மக்களுடைய சக்கராத் அல்லாஹ் லேசாக்குறான். நான் நேற்றும் ஞாபகப்படுத்தினேன், நல்ல நிலையில வாழ்ந்திருந்தால் நல்ல நிலையில மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். இந்தியாவில் நடந்த ஒரு அத்தன்டிக் ஒரு நடப்பு சம்பவம் உண்டு, கிதாபுகள் எழுதப்பட்டிருக்குது. ஒரு புல்ல, ஒரு சின்ன புல்ல சக்கராத்தில் எத்தனையோ நாள் கிடக்குது, ரூஹு போகுதில்லை. இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க, இந்த நோயில நான் நீங்க எல்லாருமே பீடிக்கப்பட்டிருக்கிறோம், ரூஹு போகுதில்லை. உம்மா வாப்பாக்கு என்ன ஃபீலிங் இருந்தா, இந்த புள்ள மவுத் ஆகிட்டாலும் எங்களுக்கு ஒரு ரிலீஸ் கிடைச்சிருமே, ஆனா ரூஹு போகுது. சில கட்டங்கள்ல ரூஹு வந்து பிளாக் ஆகிடும், பிளாக் ஆகிறதுல அல்லாஹ் நிப்பாத்திடுவான். எத்தனையோ பேருக்கு வைத்தியம் செஞ்சாங்க, எந்த ட்ரீட்மெண்ட்டும் கேட்கதில்லை, எந்த ட்ரீட்மெண்ட்டும் கேட்கதில்லை. கடைசியா போனாங்களாம் ஹஜரத் மௌலானா ஒரு பெரிய ஒரு ஆலிமிடத்தில் பேச்சு கேட்டாங்களாம், இப்படி ஒரு இன்றைக்கு இந்த புள்ளைக்கு என்ன சரி ஓதி பாருங்களேன்னு சொல்லி அவரெல்லாம் கேள்வி கேட்டார். ஒரு கேள்வி, நீங்க எப்படி இந்த புள்ளைய தூக்கமாக்குறீங்கன்னு சொல்லி. மவுத்துன்றது தூங்குறது தான், மவுத்துன்றது தூக்கம். கேட்டாங்க, இந்த புள்ளைய நீங்க எப்படி தூக்கமாக்குவீங்க? அவங்க சொன்னாங்க, தானா சுனாதேங்க,
மியூசிக்க போட்டுடுவோம், புள்ள தூங்கும். என்ன செய்வோம்? மியூசிக்க போட்டா புள்ள தூங்கும். சொன்னாங்களாம் பதில், அதே கானாவ அதே மியூசிக்க போட்டு ரூஹும் வைத்திருந்தாங்களாம். எப்படி வாழ்றீங்களோ இப்படித்தான் மௌத்து வரும். நான் இரக்கமா சொல்றேன், ஒவ்வொருத்தரும் தந்த பெட்ரூம் குறைஞ்ச பட்சம் பாவங்கள் இல்லாத ரூமா மாத்துவோம். எந்த ரூம்? பெட்ரூம். படுக்கைக்கு போகும் பொழுதும் நல்லவர்களாக படுப்போம், எழும்பும் பொழுதும் நல்லவர்களாக எழும்புவோம். வெரி இம்பார்ட்டன்ட். சக்கராத் அது ஆக படு மோசமான ஒன்று. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா, நல்ல மௌத்த நசீபாக்குவானா. சில கட்டங்கள்ல சில நபிமார்கள் துவா செஞ்சாங்க. ஹஜ்ரத் யஹூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கண் பார்வை பறிக்கப்பட்டுச்சு, எல்லாருக்கும் தெரியும், பார்வை இல்லா போயிட்டு. அவங்களோட மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு கேள்விப்படுத்தது, வாப்பட பார்வை இல்லைன்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் செஞ்சாங்க. ட்ரீட்மெண்ட் சுபஹானல்லாஹ். குர்ஆன் ரொம்ப ஆச்சரியமானது. குர்ஆன் என்று சொன்னாலே சயின்ஸ், அது விஞ்ஞானம், அது மெஞ்ஞானம், அதில் உள்ளதெல்லாமே அறிவு தான். குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தையும் உலகம் ஆராய்ச்சி செஞ்சாலும் அதிலிருந்து எடுப்பாங்க புத்திமதிகள். இப்ப இருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வாப்பட ரெண்டு கண்ணும் பார்வை போயிட்டது. என்ன தெரியுமா சொன்னாங்க? இஸ்ஹபு பி கமீஸி ஹாதா. உடுத்திருந்த ஷர்ட், அது எப்படிப்பட்ட ஷர்ட் தெரியாது, அது கொலர் இருந்துச்சா இல்லையா அதுன்னு தெரியாது. ஷர்ட் உடுத்திருந்த ஷர்ட் அப்படியே கலட்டி கொடுத்தாங்க. ஃபல் குஹு அலா வஜ்ஹி அபி, இந்த வாப்பட முகத்துல போடுங்கோ, யாத்தி பசீரா, வாப்பட பார்வை கிடைச்சிடும். இன்றைக்கு சொல்றாங்க, இன்றைக்கு இந்த உலகம் சொல்லுது, கண்ணில வரக்கூடிய வெள்ள இருக்குது, வெள்ள, இந்த வெள்ளக்கு மனிதண்ட வியர்வையில மருந்து இருக்குது. எதுல மறந்து இருக்குது? மனிதண்ட வேர்வையில. இந்த இப்ப ரிசர்ச் இதுல நடக்குது, இலங்கையிலையும் இதுல ரிசர்ச் பண்றாங்க. இப்ப தமிழ் டாக்டர்ஸ், தமிழ் டாக்டர்ஸ் இதுல ரிசர்ச் பண்றாங்க. குர்ஆனுடைய எந்த ஒரு ஒன்றுமே, எந்த ஒரு விஞ்ஞானி எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் நான் சொல்றது அது நீங்க சொல்லக்கூடியது, குர்ஆனுக்கு நேர்படக்கூடியதாக இருக்க வேண்டியிருந்தால் உங்களோட கருத்து சரி, உங்களோட கருத்து சரி இல்ல, குர்ஆன் சொன்னது சரி. நீங்க சொல்லக்கூடிய கருத்தும் குர்ஆனும் முரண்படும் என்றிருந்தால் நீங்க இன்னும் தவறு இருக்கிறீங்க, சரியா தெரிப்பாருங்க. சொன்னாங்க கொண்டு வாப்பட முகத்துல போடுங்கோ, வாப்பட பார்வை கிடைச்சிடும். பார்வைய கிடைச்சிட்டு கொஞ்சம் ஒரு ஹசனுல் பஸ்ரி அஹ்மத் கருத்து பிரகாரம் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கண் பார்வை இருக்கல்ல. எத்தனை வருஷம்? 10 வருஷம். 10 வருஷத்துக்கு பிறகுதான் பார்வை கிடைச்சிருக்குது. கண் பார்வை கிடைச்சதுமே கண்ணை தொடர்ந்து பார்க்கிறாங்க. என்ன கேள்வி முதலாவது கேட்டீங்க? என்ன கேள்வி முதலாவது கேட்டிருப்பாங்க? சொல்லப்பட்டது அவங்களுக்கு, சேட்டை கொடுத்து போட்டதுமே அவங்களுக்கு விளங்கி கொண்டாங்க, இது யூசுஃபுடைய வாடை, யூசுஃபுடைய சேட்டுன்றே தெரியும். என்ன என்ன வார்த்தை கேட்டாங்க? முதலாவது வார்த்தை கேட்டாங்க அந்த ஆள்கிட்ட, மகன் யூசுப, நீங்க எந்த மார்க்கத்தில் கண்டீங்க, எந்த இஸ்லாத், எந்த மார்க்கத்தில் அவர் இருக்கிறாரு? இவர் சொன்னார், அலா தீனில் இஸ்லாம், அவர் இஸ்லாத்தில் தான் இருக்கிறார் என்று சொன்னதுமே சொன்னாங்க, அல் ஆன் தம்மத்தின் நியமா, இப்பதான் இந்த நியமத்து பூர்த்தியாக சொன்னாங்க. இந்த மகன் குஃபுர்ல இருந்து கொண்டு எனக்கு பார்வை கிடைத்திருந்தா இந்த பார்வையால் என்ன செய்ய இயலும்? ரெண்டாவது சொன்னாங்க, அந்த சேட்டை முகத்துல போட்டால பார்த்து எனக்கு உங்களுக்கு உங்களுக்கு தாரத்து கொண்டுமே இல்லை, 7 நாளா எங்க வீட்டுல சாப்பாடு ஒன்றுமே சமைக்க இல்லை, நாங்க வறுமையினுடைய கோட்டும் கீழே வாழ்றோம், ஆனா நான் அல்லா இடத்துல உங்களுக்கு துவா செய்யறேன், அல்லாஹ் அவங்களோட சக்கராத்துடைய வேதனையை லேசாக்கி வைப்பானா?
குறைஞ்ச பட்சம் மக்களுக்கு இப்படியாவது துவா செய்யும். சக்கராட்டு பொல்லாதது. அதனால தான் ஹதீஸ் வந்திருக்குது, ஒத்தர் சக்கராத் இருக்கிறாரா லஃப்தீரு மௌத்தாக்கும், உங்கள அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக ஜிக்ர் செய்யுங்க. லக்தினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் இந்தல் மௌத் தஹலல் ஜன்னா. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குமோ அவங்க சுவர்க்கம் போய் சேர்ந்துடுவாங்க இன்ஷா அல்லாஹ். கடைசி வார்த்தை சுவர்க்கம். வாழ்க்கை பூராக பாவம் செஞ்சிட்டு கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு பேய்த்தறி சொன்னா அவங்க சொர்க்கம் வாழ. அப்படியே அல்லாஹ் சொல்றான் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லீம்களாகவே அன்றி மௌத்தாக வேண்டாம். இந்த ஹதீஸ ரிவாயத்தை செய்யக்கூடியவங்க இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்கள பத்தி எழுதப்பட்டது அவங்களோட மகன் அப்துல்லா சொல்றாங்க, லம்மா நாம அஹ்மத் பின் ஹம்பல் அலா ஃபிராஷிஹி ஃபிராஷில் மௌத்தி சக்கராத் நீக்கிறாங்க. சக்கராத் சில கட்டங்களில் சக்கராத்து வரும் போகும், மறுவ சக்கராத்து வரும் போகும், சில கட்டங்கள் அல்லாஹ் அப்படியே அவகாசம் தருவார். இது நல்ல மௌத்து கடையாளம். அல்லாஹ் சக்கராத்தை கொடுப்பா முதலாவது திடீரென்று குணமாகுவாங்க, திடீரென்று குணமாகுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 நாள் பள்ளிக்கு வரல, திடீரென்று குணமாகிட்டது. பள்ளிக்கு வந்தாங்க, மாஷால எல்லாம் செஞ்சாங்க, செஞ்சாங்க பயாரெல்லாம் செஞ்சாங்க, மக்கள் நினைத்தாங்க குணமாகிட்டு சொல்லி இல்ல. அந்த சந்தர்ப்பத்தில் தான் உம்மத்துக்கு தேவையான அத்தனை விடயத்தையும் கடைசி நாள் வரைக்கும் என்ன தேவையோ எல்லாத்தையும் சொன்னாங்க. அப்படியே இதே மாதிரி தான் அல்லாஹ் அவகாசம் கொடுப்பான். ஹாஸ்பிட்டல் இருந்தாரு, ஐசியு போனாரு, சக்கராத்து மாதிரி இருந்துச்சு, எல்லாம் நல்லம், திடீரென்று குணமாகிட்டது, டிக்கெட்டை வெட்டித்தாங்க, அங்க போனாரு, இங்க போனாரு, அங்க விட்டு போனாரு, இங்க விட்டு போனாரு, எல்லாரையும் சந்திச்சாரு, பார்த்தா இந்தியாவுக்குள்ள மறுவ நோய் வந்து மூத்தாகிட்டாரு. நல்ல மௌத்து கடையாளம். அல்லாஹ் அந்த மக்களுக்கு அவகாசம் கொடுக்கிறான், அல்லாஹ் அந்த மக்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறான். எனவே தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சக்காத் இருக்கிறாங்க, அவங்களோட புள்ளை எல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு மாப்பக்க சொல்றாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அதாஹு வலதுஹு அப்துல்லாஹ் லியுல்க்தினஹு ஷஹாதா இத்குரு லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனா இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்றாங்க லா 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 இல்ல இல்ல இல்லன்றாங்க. எப்படி இருக்கும் ரொம்ப சொல்றாங்க கலிமா சொல்லுங்க சொல்லி, அவர் சொல்றாரு இல்ல இல்ல இல்ல. மக்களுக்கு ஆச்சரியம். சொன்னாங்க இல்ல, அப்படியே மயக்கம் தெரிஞ்சிட்டு பிள்ளைகள் கேட்டாங்க வாப்பா என்ன வாப்பா ஆச்சரியம். சொன்னாங்க மகனே நான் உங்களோட பேச இல்ல, எனக்கு பக்கத்தில் இருந்து சாத்தானோட பேசினேன், எனக்கு பக்கத்தில் இருந்து சாத்தானோட பேசினேன், அவன் என்ன மதம் மாத்திரத்துக்கு எனக்கு கடைசி வரைக்கும் உழைப்பு செய்தான், நான் அவனுக்கு சொன்னேன் இல்ல இல்ல உன்னை பேச்சு ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உன்னை பேச்சு ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனவே மௌத்தாக கூடிய ஜனாசாவுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு நாங்கள் அவர்களுக்கு பக்கத்தில் கலிமாவை ஞாபகப்படுத்துறது, இல்ஹாக் செய்ய மாட்டோம், சொல்லுங்க சொல்லுங்க வற்புறுத்த மாட்டோம், ஞாபகப்படுத்துவோம். இரண்டாவது அவங்களுக்கு நாங்கள் துவா செய்வோம், அவங்களுக்கு நாங்கள் துவா செய்வோம். அவங்களுக்கு அந்த சக்கராத்தில் உள்ள சக்கராத்தில் உள்ள அந்த மனிதனுக்கு முன்னால நல்லதை மட்டும் பேசுவோம். ஒருத்தர் நோய் நீக்கியாரு சக்கராத்தில், கேன்சரா இன்னும் மவுத்து தான், எப்படி கேன்சரா இன்னும் மவுத்து தான், இத நீங்க சொல்ல நீங்க மலக்க மூத்தா நீங்க டெங்குவா பின் எத்தனை இருக்குதே பின்ன நீ ரெடி ஆகுங்க வேறொன்றும் இல்ல பேச்சு இல்ல. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹவரதுல் மரீல ஃபகூலு ஹைரா. ஒரு ஜனா ஒரு நோயாளிக்கு பக்கத்தில் வந்த நல்லதை மட்டும் பேசுங்க. இது சின்ன நோய் தானே அல்லாஹ் குணமாக்கிடுவான். எவ்வளவு பெரிய நோய் அல்லாஹ் குணமாக்கிக்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோய் என்ன நோய், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பட கண் பார்வை அல்லாஹ் எப்படி திருப்பி கொடுத்தான். நான் புகார் ரஹ்மத்துல்லாஹி பிறக்கும் பொழுது கண் பார்வை இல்லாம பிறந்தாங்க, உம்மட துஆ உம்மா துஆ செய்றாங்க, துஆவை கொண்டு எதுவும் சாத்தியமாகும், நாங்க துஆ செய்வோம், நோய் குணமாகிடும், நல்லதை பேச பாருங்க. ஒரு நாளும் பாசிட்டிவா நெகட்டிவா பேசி பழகுவாங்க, பாசிட்டிவா பேசுவோம். ஒரு நோயாளிக்கு முன்னால் இருந்து கொண்டு என்ன பேசுறீங்களோ இதற்கு அல்லாஹுடைய மலக்குமார்கள் ஆமீன் சொல்றாங்க.
எனவே எப்பே நல்லத பசித்திவா பேசி பழகுங்க. மூணாவது ஒரு ஒன்று இருக்குது, நான் சொன்னேன், சக்கராத்தில் உள்ள ஆல கபிலாவின் பக்கமாக முன்னோக்கி வைங்க. கபிலாவின் பக்கமாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது, பர்ரா இப்னு மக்ரூர் ரழியல்லாஹு தஆலாவு மௌத்தாகும் பொழுது அவங்க வசியத்து செஞ்சாங்க, எனக்கு சக்கராத்து வந்துட்டா என்ற ஜனாசாவை கபிலாவின் பக்கமாக திருப்பி வைங்கோ. இந்த விஷயம் சொல்லப்பட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸாபல் ஃபித்ரா, அவர் உண்மையான இஸ்லாத்துக்கு நேர்பட்டு விட்டார் என்று சொல்லி. இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்குது, ஏழு பாவங்கள் இருக்குது, பெரும் பாவம் அதுல ஒன்று தான் காபத்துல்லா உள்ளுக்கு பாவம் செய்தது. சொன்னாங்க, நீங்க ஹயாத்தோட வாழும் பொழுதும் உங்களுடைய கிபிலா ஏது? காபத்துல்லா தான். எனவே காபாவின் பக்கமாக ஒரு ஜனாசாவை முன்னோக்கி வைக்கிறது, காபாவை முன்னோக்கி உட்கார்றது, கிபிலாவுடைய திசையை முன்னோக்கி அமர்ந்து கொள்றது, இது ஒரு மிக முக்கியமான ஒரு பழக்கம். இதையும் வாழ்க்கையில் ஆக்கிக்கொங்க. சரி, நன் முஸ்லிமுடைய ஜனாசாக்களுக்கு புகையிலுமா? இதையும் கொஞ்சம் காரணமா கேட்டுக்கோங்க. நோயாளிகள் இருக்கிறாங்க, நன் முஸ்லிம்ஸ், தாராளமாக போய் சேவம் விசாரிங்க. பக்கத்து வீட்டுக்காரர், ஆபீஸ்ல வேலை செய்தவர், என்ன செய்யுங்க, சேவம் விசாரிக்க போங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அதுல மஹரம் பேணப்பட வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரர் மனை பொம்புளைக்கு சோம் இல்லை, அவர் நன் முஸ்லிம், போக ஏதும், ஆனா நீங்க பேச்சு என்ன செய்ய வேணும், அங்க பேச்சொன்னு செட் பண்ண போக வேணும். ஏதோ வந்தோம், பக்கத்து வீட்டுக்காரன், அந்த ஆளோட பேசுறீங்க, என்ன சரி, ஹெல்ப் கேணுமா, தேவையா, செய்யணுமா, சாப்பாடு சமைச்சு கொடுங்கோ, அவருடைய ஹாஸ்பிட்டல் இருக்கிறா, அவர் வீட்டுல பிள்ளைகள் இருக்கு, அந்த பிள்ளைகளை பார்த்துக்கோங்கோ, அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகளை செஞ்சு கொடுங்கோ. இது தான் இஸ்லாத்தை பரத்துறதுக்குரிய நல்ல வழி. அந்த புள்ள செல்லோனம், எங்களோட உம்மை ஹாஸ்பிட்டல் இருக்கிற காலத்துல இந்த பக்கத்து வீட்டுல உள்ள ஆயிஷா ஆண்டி இருக்கிறாவே, என்ன எப்படி தெரியுமா பார்த்துக்கொண்டா, இவங்க இப்படிப்பட்ட மக்களா, இந்த ஹாஸ்பிட்டலிட்டி எங்க படிச்சாங்க என்று சொல்லி எங்களோட மார்க்கத்தை படிச்சு வரணும். அவங்க நாங்க புகழ் எடுத்துக்கொண்டு நாங்க என்ன செய்யணும், மத்தவன மாறுத்தான் என்ன சரி, பூ ஒன்று போட எல்லாம் சரி, எங்கட வேணும் பூத்தான் கொண்டு வரோம் இன்னைக்கு, எங்கடவனும் பார்க்கிறான் பூ. சொன்னாங்க சல்லல்லா செல்லம், யஹூதி நசரானி என்ன செய்யறானோ அது அப்படி எவனும் செய்வான். நோயாளிக்கு என்ன பூக்கொடை மனம் பிடிச்சவாங்க, மோந்து பார்க்கவா? பக்கத்துட்டுக்காரன் இல்ல, உங்களோட தொழில ஆபீஸ்ல உள்ளவரு நோயாளி, போங்க சந்தோஷமா போங்க, அழகா பாருங்க, பைனான்சியலி ஹெல்ப் பண்ணுங்க, அவருக்கு அசிஸ்டன்ட் தேவைண்டா, ஹாஸ்பிட்டல் நான் தங்குற நிறைய ஹாஸ்பிட்டல் பிரச்சனை இல்ல, எல்லாம் செய்யுங்க. சில கட்டங்கள்ல அல்லாஹ் அந்த மக்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க நன் முஸ்லிமா இருப்பாங்க, ஒன்றோ இஸ்லாத்திலிருந்து வெளியே போனவங்க, இஸ்லாத்திலிருந்து வெளியே போனவங்க, எங்கடா எங்கட குடும்பத்தில் யாரு சரி ஒருத்தர் இஸ்லாத்திலிருந்து வெளியே போய்த்தாங்க, கல்யாணம் முடிச்சிருந்தா எங்களுக்கு எப்பருமா கெக்குமா வாரது, எப்ப எப்ப சொல்லுங்க பாபம் சொல்லுங்களேன், மௌத்தானதுக்கு பிறகுதான் பொட்டியில போடுறாங்களாம் பாருங்களேன், எங்கட சொந்த நானாவலியா, எப்ப அழுகிறீ, நானட ரூஹு போனதுக்கு பிறகு, ஊரால போற எல்லாரும் எடுத்துக்கொண்டு போற ஜனாசா கொண்டாடுறதுக்கு அங்க மைனி செல்லுவா, என்ன தெரியுமா, நானட பொண்டாட்டி செல்லுவா, இவ்வளோ நாளும் இந்த பலாத்துக்கையும் வரல, செத்தத்துக்கு போறா, இங்க வாரீங்க, என்ன மூளைக்குதான் உங்களுக்கு, அப்படி கேட்கிறாங்க பாப்பா, அப்படி கேட்கிறாங்க. செத்தத்துக்கு போறவங்க பயிற்சி மொழிய கொழுந்து வேற இல்ல, எங்க ஆட்கருத்து ஒரு முஸ்லிம பத்தி கவலை வாரது, சுடுறாமேனா, புதைச்சிடாமேனா, பிரித்தோதுறாமேனா, அப்பதான் கவலை புறக்கிறது, அப்ப கவலைப்பட்டு வேற இல்ல, இப்ப கவலைப்படுங்க. என் சொந்த நானா முயற்சி செய்யுங்க, துவா கேளுங்க, நல்லத பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. எங்கட குடும்பத்தில் இருப்பாங்க, இன்னும் சிலாக்கள் இருப்பாங்க, நாங்க இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டோம், அல்லாஹ் அந்த மக்களுடைய இஸ்லாத்தை புரிந்து கொள்வானாக, அவங்களோட குடும்பம் இஸ்லாத்துக்கு வரை இருக்கிறாங்க, அவங்களோட குடும்பம் இஸ்லாத்துக்கு வரை இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட குடும்பங்களோடையும் நிலைமைகளை பார்த்து, சந்தர்ப்பங்களை பார்த்து, ஏண்டா சேரத்தான் வேண்டும், சேரவானம் என்று சொல்லல, இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டோம், சேரத்தான் வேண்டும். ஆனா சில கட்டங்கள்ல சில ப்ராப்ளம்ஸ் அங்க வரையிலும் சேரேலுமா, கட்டாயம் சேரணும், அவங்களோட புலங்கோணம், அவங்களோட இருக்கோணம். ஆனா சில கட்டங்கள்ல சில டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏற்படும்,
என்ன ப்ராப்ளம் சொன்னா, உங்களோட பிள்ளை எல்லாம் உங்களோட சூழல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க, உங்களோட இருக்கிறாங்க, அங்க பார்த்தா அவங்களோட வைஃப் மட்டும் தான் இஸ்லாத்துக்குள்ள வந்த ஒரு பொம்புள புள்ள, அவரைத்தான் நீங்க நிக்காக செஞ்சீங்க, உங்களோட இருக்கிறா புள்ளை எல்லாம் பெருத்துட்டாங்க, மாஷா அல்லாஹ் புள்ளை எல்லாம் இருக்குது, இந்த பிள்ளையையும் இந்த வைஃபையும் கூட்டிக் கொண்டு அவட உமா வீட்டுக்கு போனா என்ன ஆகும்? இப்ப உங்களோட வைஃப் இஸ்லாத்துல இப்பா நிச்சயமாக, பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? உம்மம்மா, மாமா, மாமி, சாச்சி, பெரியம்மா என்று சொல்லக்கூடிய வேறொரு வகையான பாசம் அன்பு உருவாகி இவங்களுக்கு ஒரு கம்பரேட்டிவ்லி, அதாவது இவங்க என்ன செய்வாங்க, திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க, அங்கல போமா இங்கல போமா, இது நல்லமா அது நல்லமா, ஏன் இவங்களுக்கு எதையுமே பார்ப்பாங்க, ஃப்ரீடம், இஸ்லாத்துக்குள்ள வந்தா இப்படி எல்லாம் இருக்கு, அங்க போனா ஃப்ரீடம், மாமி வீட்டுக்கு போவோம், சாச்சி வீட்டுக்கு போவோம், பெரியம்மா வீட்டுக்கு போவோம் என்று சொல்லி என்ன செய்வாங்க உங்களுக்கு. எனவே இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கருத்தில் கொள்ளோனையும், கொள்ளோடம் சமகாலத்தில் வாழக்கூடிய உளமாக்கள் இந்த விடயத்தையும் கொஞ்சம் ஆழமாக பேசியிருக்கிறாங்க. எனவே இந்த விஷயத்தையும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு ஏற்படாமல் எங்களை பாதுகாப்பானாக. எனவே நன் முஸ்லிம் யாராவது மௌத்தாகிறாங்க என்றிருந்தால், நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க என்றிருந்தால், சக்கராத்தில் இருக்கிறாங்க என்றிருந்தால், அவங்களையும் பேசி விசாரிங்க. சக்கராத்தில் இருக்கும் பொழுதும் அவங்கள்ட்ட முடியுமாக இருந்தால் இஸ்லாத்தை பற்றி அவங்களுக்கு சொல்ல பாருங்க. ஒரு யூத பையன் மௌத்தாகிறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி பக்கத்தில் பேசி சொன்னாங்க, குல்லா இலாஹ இல்லல்லாஹ், குல்லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமா சொல்லுவாப்பா, கலிமா சொல்லுவாப்பா. அந்த புள்ள சக்கராத்துள்ள புள்ள அப்படியே வாப்பட முகத்தை பார்க்குது. வாப்ப சொன்னாரு, அத்தே அபா காசிம், அபு காசிம் என்று சொல்லக்கூடிய இந்த நபிக்கு வழிபடு என்று சொல்லி அந்த புள்ள கலிமா சொல்லுது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், புள்ள கலிமா சொல்லுது, புள்ளட ரூஹ் அப்படியே போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார். நபியினுடைய சாட்சி அபு தாலிப் மௌத்தாகிறாரு, நோயில் இருக்கிறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரைக்கும் உழைப்பு செஞ்சாங்க, கடைசி வரைக்கும் உழைப்பு செஞ்சாங்க. எனவே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இஸ்லாத்தை பத்தி நல்லெண்ணம் உள்ள எங்கட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஆள் குறைஞ்சபட்சம் கடைசி கட்டத்தில் போயிட்டு, சரியப்ப நீ எல்லாம் செஞ்சா இதையாவது செல்லித்து மௌத்தாவே, நாளை கயாமத்தில் இந்த ஒரு வார்த்தையை வச்சு சரி உனக்கு ஃபைட் பண்றேன், இந்த ஒரு வார்த்தையை வச்சு ஃபைட் பண்றேன், இந்த கலிமாவை சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன். அவன்கிட்ட சொன்னா எந்த ஒரு நன் முஸ்லீமும் இதை செய்யாம மௌத்தாக மாட்டான். ஏந்தா ஜாஹிலியா காலத்திலிருந்து ஸ்ட்ராங்னஸ் இப்ப இல்ல அவங்கள்ட்ட, அவங்களே ஒரு வகையான ஆட்டத்தில் நிற்கிறாங்க. சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கோ, சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது சந்தர்ப்பத்தை சாதகமாக யூஸ் பண்ணிக்கோங்கோ. அதுக்கு பிறகு ரூஹு பெய்துதா, இப்ப அல்லாஹ் கலிமாவோட எங்களுக்கு மௌத்த நசீபாக்குவானா? செய்ய வேண்டிய திடீரெண்டு வேலைக்கு ஒரு மனிதனுடைய ரூஹு பெய்தா கண் தொடப்பட்டுடும், வாய் தொடப்பட்டுடும், உடம்பு கூழாகிடும், உடம்பு என்ன செய்யும், கூழாயிடும். அடையாளங்கள், எனவே இது நல்லா தெரியும். சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹு பெய்தா உடனே கண்ணை பத்திருங்கோ, அழகா கண்ணை பத்துங்கோ. ரூஹு பெய்தோடனே பத்தினாட்டா பொத்தேரும், ஒரு அவருக்கு பிறகு பத்தினா பொத்திப்படாது. ஏண்டா எல்லாம் ரத்த ஓட்டம் இல்லாத்தினால் எல்லாம் டிக் ஆகிடும், அப்படி எல்லாம் இருகை பெய்திடும், கண் தொடர்ந்து பிடிக்கும், கண் திறந்த பிடிக்கும், ஜனாதாக்களை பார்க்கல பிடிக்கும், வாய் திறந்திருக்குது, அல்லாஹ் முகத்தை அழகாக்கி வைப்பானா? வாய கற்றது ஒவ்வொருத்தரும் பழகிக்கோங்கோ. எங்கட வாப்பா, எங்கட உம்மா, எங்கட பிள்ளைகள், எங்கட கணவன், எங்கட மனைவி மௌத்தானா, நாங்கத்தான் எல்லாம் செய்யணும். பள்ளி முஅஸ்ஸின கொண்டல்ல, பள்ளி முஅஸ்ஸின கொண்டது, நாங்க இதை கட்டணும். உறுப்பெல்லாம் என்ன செய்யறது, ஒரு முறை இராக்கி இருக்கிறது, ரத்தம் வைத்து கட்டியாவி இதை எடுக்காம இருக்கிறது முன்னால் ஒரு ஜனாசா மௌத்தாகித்தது. அல்லாஹ் அந்த ஜனாசாவை புரிஞ்சு கொள்வானாக. மௌத்தானா அவர் ராவ் படுத்தாரு, படுத்தவர் எலும்பல்ல, காலையில பத்து மணிக்கு தான் பேய்த்து விட்டு கதவை திறக்கிறாங்க, ரூம் உடைச்சிடாங்க, பேய்த்து பார்த்தேன்னு சொன்னா ஜனாசா கட்டிலுக்கு கீழே விழுந்து இருக்குது, ராவ் ஹார்ட் அட்டாக் வந்து கட்டிலுக்கு கீழே விழுந்து ஜனாசா மௌத்தாகித்தது. ஆனா கை கால் இப்படித்தான் இருக்குது, ஜனாசா ஒன்றும் செய்யலா, எப்படி கபன் செய்யறதுன்னு சொன்னா ஒன்றும் செய்யலா. கடைசியா வந்தாங்க, அப்படி ஒரு கீறி கீறினாங்க, பிளேட் எடுத்து ரத்தம் வெளியே பைத்துக்கு போறதுதான் என்ன செஞ்சது, என்ன செய்யும்,
அதனால மனிதனுடைய உடம்பு நல்ல மௌத்த அல்லாஹ் நசீபாக்கணும். மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய மௌத்த நசீபாக்கட்டும். அதுக்கு பிறகு நஸ்உ சியாபிஹி, உடுத்திருக்கக்கூடிய ஆடையை கலட்டுன்றது, உடுத்திருக்கக்கூடிய ஆடையை கலட்டியாச்சு. அதுக்கு பிறகு அந்த ஜனாதாவை சின்ன ஒரு மெல்லிய ஒரு புடவையை போட்டு ஜனாதாவை என்ன செய்யறது, கலட்டுறதுக்கு காரணம் இருக்குது. ஏன் கலெக்டர் அப்படி சொன்னா சில கட்டங்களில் நாங்க போட்டிருக்கக்கூடிய உடுப்போ எங்களுக்கு போதா போய் இதுன்னு செய்யும், உடம்பு பெருக்க ஆரம்பிச்சிடும், உடம்பு ஊத ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, உலவாக்கள் சொல்றாங்க, வயிற்றில் ஒரு பாரமான விஷயத்தை வச்சிருங்கோ வயிறு ஊதாம இருக்கிறதுக்கு, வயிறு ஊதாம இருக்கிறதுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நல்ல மௌத்த நசீபாக்குவானா. ரூஹு பெய்த்த உடனே, ஜனாசாவுடைய ரூஹு பெய்த்த உடனே குடும்பம் அங்கிருக்கக்கூடியவங்க சொந்தக்காராக்கள் எல்லாரும் சேர்ந்து ஜனாசாவுக்காக வேண்டிய அல்லாஹ் இடத்துல துஆ கேளுவோம். ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அபு ஸலமா மௌத்தான சந்தர்ப்பத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்மா ஃபிர் லி அபி ஸலமா வர்ஃபா தரஜதஹு ஃபில் முஹ்தடியீன் மில் மஹ்தியீன் வஅஹ்லிஃபு في أقبه وأخلفه في أقبه في الغابرين واغفر لنا وله يا رب العالمين وافصح له في قبره ونظر له فيه مسلم ورقل روايته إن دعاك لفعل ماكي எங்கட வாப்பா, எங்கட உம்மா, எங்கட குழந்தைகள், எங்கட கனைவி, எங்கட சொந்தக்காராக்கள் யார் சரி மௌத்தானா இந்த துவாவல்ல நாங்க ஓதுவோம் என்று சொல்லி ஒரு தினகாத்திரமான உறுதி கொண்டு இந்த துவாக்களை பாடமாக்கும், இந்த துவாக்களை பாடமாக்கும். எனவே ஹதீஸ்ல வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான உடனே நபி ஸல்லல்லாஹுடைய உடுப்புகள் அப்படியே உடுப்பு கலட்டல்ல, அந்த உடுப்புக்கு மேல இன்னும் ஒரு அழகான மெல்லிய ஒரு ஆடையை கொண்டு போத்தப்பட்டு அந்த உடம்பு அப்படியே மறைக்கப்பட்டு விட்டுச்சுது. இதே யாருக்கு சொன்னா இஹ்ராமோட இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு தவிர மற்ற எல்லாருடைய உடம்பு மறைக்கப்படும். ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போன சந்தர்ப்பத்தில் இஹ்ராம் கட்டிய நிலையில மௌத்தாகிட்டால் அவருடைய கஃபன அவருக்கு கஃபன் செய்யறது இல்ல, அவர் இஹ்ராத்தோடு அடக்கிறதான் அவருடைய முகம் திறந்திருக்கும், தலையை திறந்திருக்கும், இதை செய்யணும். அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன செய்யணும் சொன்னால், ஜனாதாவ் அவசரமாக ரூஹு பெய்த்துடனே அடுத்த கட்டம் எப்ப அடக்கிறது என்ன செய்யணும், முதலாவது நாங்க செய்வோம் ஜனாசாவை ஏலான் செய்யறது, பள்ளியில ஏலான் செய்வாங்க, பள்ளிகளில் ஜனாதாவுடைய அறிவித்தல் கொடுக்கிறது கூடுமா கூடாதான்னு கேட்டால் கூடும், ஆனா அதுல எல்லை மீறக்கூடாது. ஜனாதாவுக்கு பத்து புள்ள பத்து பேருடைய பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லணுமா? ஜனாதா மௌத்து சலாக்களுடைய பேரை சொன்னா அதே போதும், அங்க புள்ள யாரும் தேவையில்லை, தேவையா? தேவையில்லை. சில கட்டங்கள் ஒருத்தர் மௌத்தா இருப்பாரு, ஒரு புள்ளைய வச்சாத்தான் என்ன செய்யலாம், அந்த ஜனாதாவுக்கு ஐடென்டிபிகேஷன் கொடுக்கலும் இன்னாருடைய மகன் பாப்பா அவருடைய பேரை சொன்னா போதும். சில கட்டங்கள் இப்ப மருமகனுடைய பேரை சொன்னா ஜனாதா மக்கள் புரிஞ்சு கொள்வாங்க, அப்ப மருமகன் பேரை சொன்னா போதும். இது என்ன செய்யறது சொன்னா சில கட்டங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறையும் வாசிப்பாங்க. எனவே ஜனாதாவை பள்ளிகள் அறிவிக்கிறது கூடும், ஆனால் அதை எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்குள்ள அதை சுருக்கிக் கொங்கும், அதுக்கு மேல் அது போறதுக்கு இஸ்லாத்தில மார்க்கத்தில் அனுமதி கொடுக்கப்பட இல்லை. இது ஒரு முக்கியமான செய்தி. பள்ளிக்கு வெளியே ஒரு போர்டில் நோட்டீஸ்ல போடப்பட்டிருக்குது, அது குத்தமான காரியம் அல்ல. ரேடியோவில் கொடுக்கிறோம் பிரச்சனை இல்லை, ஆனா நீயத்து வச்சு தொங்க எதுக்கு கொடுக்கிறோம், மக்களுடைய துவாவுக்காக வேண்டி இந்த வாப்பட ஜனாதாவுக்கு மக்கள் துவா செய்யணும், எனக்கா எங்கட குடும்பத்துக்காக மக்கள் துவா செய்யணும், இந்த நோக்கத்துல கொடுக்கறது கூடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்ஜாஷி மன்னன் மௌத்தான சந்தர்ப்பத்தில் மதீனாவில் ஏலான் செஞ்சாங்க, பள்ளி வாசல்ல நஜ்ஜாஷி என்று சொல்லக்கூடிய ஹபஷாவுடைய இத்தியோப்பியாவுடைய மன்னர் மௌத்தாகிட்டார் என்று சொல்லி அந்த அறிவித்தல் பள்ளியில கொடுக்கப்பட்டுச்சு. இதை வச்சு உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, பள்ளிகள் என்ன செய்யலாம் என்றால் அறிவித்தல் கொடுக்க இயலும் என்று சொல்லி. இன்னொரு விஷயம், இப்ப இந்த ஜனாதாவுடைய விஷயத்துல சில கட்டங்கள்ல ஒரு நன்முஸ்லிம் சொல்றாரு, ஏண்ட ஜனாசாவை இஸ்லாமிய முறப்பிரகாரம் தான் அடக்கம் செய்யணும். என்ன சொல்றாரு, குளிப்பாட்டோணம், சுடவானம், என்ன செய்ய வேணும், என்ன சொல்ற, கல்பம் பண்றதா, அது செய்ய வேணும், கபன் செய்யணும், இஸ்லாமிய முறப்பிரகாரம் தான் எல்லாம் செஞ்சு நடக்கணும்ன்றாரு. தொழுகையை தவிர மற்ற எல்லாம் செய்யலாம், முஸ்லீம்களுடைய மைய வல்லடக்கம் செய்யலாம், என்ன செய்யலாது, முஸ்லீம்களுடைய மையவாதில் அடக்கம் செய்யோ மேலாது, தொழோ மேலாது, மத்த எல்லாம் என்ன செய்யலாம், உங்களுக்கு துவா கேட்கோ மேலாது, நீங்க துவா கேட்க உங்களுக்கு அவருக்கு அந்த கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் எங்களுக்கு ஆதாரம் இருக்கு, ஒரு எப்பயுமே பாருங்க எங்கட தீன் இருக்குது, எங்கட தீன் எந்த ஒரு கட்டத்திலையும் பிடிவாதத்தை கொண்டு தீன பரத்தேலாம்,
பிடிவாதத்தை கொண்டு தீன பரத்தலாம். தீன பரத்துறதுக்கு நாங்க வெரி பிளெக்சிபிள் ஆகும். நாங்க யாரும் தெரியல, இவனை பொறச்சா என்ன சுட்டா என்ன, அத ரைட்ஸ் உங்களுக்கு இல்ல பாப்பா. ஒருத்தர் வாராரு ஒரு கோழி எடுத்துக்கொண்டு, அவங்களோட பக்கத்து வீட்டுல யாரு, அவர் வீட்டுல பக்கத்து வீட்டுல ஒரு ஒரு நன்முஸ்லிம் குடிக்கிறாரு, எல்லாம் தின்றாரு, ஹராம் எல்லாம் இருக்கு அவர்த்த. இந்த கோழியை கொஞ்சம் அறுத்து தாங்கறேன்றாரு. என்ன செய்யும் இந்த கோழியை கொஞ்சம் என்ன செய்யுங்க, உங்களோட மார்க்க முறை பிரகாரம் அறுத்தாங்க. நாங்க என்ன செய்யணும் இப்ப, என்ன செய்யணும் பாப்போம், செல்லுங்களே பாப்பா. அறுத்து கொடுக்கிறது ஃபர்து ஐன், வாஜிப், அறுத்தான் கொடுக்கணும். அவனுக்கு செல்ல இதை அறுத்து தின்றா என்ன, உனக்கு என்ன, நீ தானே எல்லாம் செய்யறவன், சும்மா தின்ன, இந்த ரைட்ஸ் உங்களுக்கு இல்ல பாப்பா. சில கட்டங்கள்ல சில நன்முஸ்லிம் சொல்லுவாங்க வந்துட்டு, இந்த குர்பான் இறைச்சி தான் கொஞ்சம் தாங்கலேன்னு, அது ஆக்கினா தாங்க சரியான டேஸ்ட் என்றுவாங்க. அது எங்களுக்கு மட்டும் டேஸ்ட் இல்ல, அவனுக்கும் எல்லாம் டேஸ்ட் ஆகித்தான் வச்சுக்கிறான். சில கட்டங்கள்ல இதே அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி நல்லெண்ணம் புறக்க காரணமா அமையும், இதே காரணமா அமையும். அப்துல்லாஹ் பின் உபை, குர்ஆன் மிக தெளிவா சொல்லுது முனாஃபிக்குடைய தலைவர் என்று சொல்லி, முனாஃபிக்குடைய தலைவர். அவர் வசியத்து செய்தாரு, நான் மௌத்தானா ரெண்டு பேரை செய்யணும். யார்கிட்ட சொல்ற, தந்த மகன்ட்ட. வாப்பட பேரும் அப்துல்லா, மகண்ட பேரும் அப்துல்லா. வாப்பட பேரும் அப்துல்லா, மகண்ட பேரும் அப்துல்லா. இன்னல்லதீன ஜாஊ பில் இஸ்தி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்சபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைரன் லக்கும். அல்லாஹ் அதுல சொல்றார் அப்துல்லா உபைய பத்தி. அப்துல்லா பின் உபை எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, அவன் தான் ஒரு செய்தியை சோதித்தான். எப்படிப்பட்ட செய்தி, ஆயிஷா ஜினா செஞ்சிவிட்டால், ஆயிஷா இந்த இடத்துல வச்சு சஃபான் முஅத்தர் என்று சொல்லக்கூடிய மனிதருடன் சஹாபியுடன் ஜினாவில் ஈடுபட்டால் என்று சொல்லி ஒரு செய்தியை பரப்பிவிட்டான். எப்படிப்பட்ட முனாஃபிக்காக இருப்பான். இப்படிப்பட்டவன் சாகும் பொழுது அவன் சொல்றான் மகனை கூப்பிட்டு, மகனே நான் மௌத்தானா ரெண்டு வேளை செய், இந்த கஃபன் நபியினுடைய ஜுப்பாவா இருக்கணும். நபீர் இஹ்ராம் துணி அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சும்மா உள்ள போர்வை அல்ல, நபீட உடுப்பு. அதை உடுத்து அந்த உடுப்பால என்ன கஃபன் செய்யணும். இரண்டாவது, இந்த ஜனாதாவை அவர் தான் தொழுவிக்கணும். நேரே போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அப்துல்லா மகன் போனார் வாப்ப நபிட்ட, சொன்னாங்க என்ன வாப்பட வசியத்தை இப்படித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பினாங்க, உமர் உட்கார வச்சாங்க, எழும்பினாங்க, எழும்பி பேய்த்து கஃபன் செய்யறதுக்கு துணியை கொடுத்தாங்க கலெக்டி, கஃபன் செய்யுங்கன்னு சொல்லி கஃபன் செய்யுங்கோ தொழுவிச்சாங்க. அந்த தொழுகைக்கு பிறகுதான் குர்ஆன்ல ஆயத்தரங்கி திரு, இதுக்கு பிறகு எந்த ஒரு காபிரையும் நீங்க தொழுவிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. எங்கட மார்க்கம் இந்த ஹாஸ்பிட்டலிட்டியால தான் பறந்துச்சு, இந்த ஜெனரசிட்டி. எங்கட மார்க்கம் வெரி பிளெக்சிபிள். இதை யாரும் போட்டு இருக்க வேணும், யாரும் நன் முஸ்லிமோட வெரி பிளெக்சிபிளா பழகுங்க. அதுக்காக வேண்டி மார்க்கத்தை விற்கவும் வேணும். ஒரு பழக்கமைக்கு சாப்பிட்டு போகணும், நல்லா போன பிரச்சனை இல்லை. ஆனா அவங்கள்ட்ட சொல்லுங்க, நாங்க கூட சாப்பிட்டுக்கு வருவோம், ஆனா பத்த வச்ச இடத்துக்கு வரமாட்டோம். எங்களோட மார்க்கத்தில் பெரும் பாவங்கள்ல உண்டு, உடம்ப பத்த வச்சாது, அதுல நாங்க அட்டன் பண்ண மாட்டோம், அதை நாங்க பாய்கோட் பண்ணுவோம். ஏன் மார்க்கம் அது, அது மார்க்கம். நாங்க சொல்லுவோம், எங்கட இஸ்லாத்துல எங்கட ஜனாசாக்களை கூட பெண்கள் பிந்து வரக்கூடாது, உங்களோட ஜனாசாவுக்கும் எங்கட பெண்களை கூட்டிக் கொண்டு வரமாட்டோம். சொல்லுங்க கட்டன் ரைட்டா, பாலிசிய பிரின்சிபல்ஸ் விட்டு கொடுக்க வேணும். அவங்கள்ட்ட சொல்லுங்க, அழகா சொல்லுங்க, எங்கட ஜனாசாக்களை கூட எங்கட வாப்பட ஜனாசாவுக்கு கூட எங்கட பொம்பளைகள் போறது இல்ல. நாங்க பாக்குறோம் என்னண்டா, நன் முஸ்லிம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அழகு ஆட்டுறதுக்காக வேண்டி எங்கட ஃபர்தா போட்ட பெண்களும் போறது, இதெல்லாம் வந்துட்டு இஸ்லாத்தை விற்கிற வேலை. இது கூடாது, இது கூடாது. எங்கட பிரின்சிபல்ஸ் அவங்களுக்கு மிகவும் அழகாக, நாங்க ஏன் போர் இல்லை, பெண்கள் போகக்கூடாது, ஜனாதாக்களை பிஞ்சு வரக்கூடாது. இன்றைக்கு பார்த்தது சொன்னா
பங்காளியிட பங்காளி மௌத்தாகிட்டாரு, பங்காளியிட நோன மௌத்தாகிட்டாரு, பங்காளிட வாப்ப மௌத்தாகிட்டாரு. அவர் நன் முஸ்லிம். ஒரு நன் முஸ்லிமோட வியாபாரம் செய்யலும் பிரச்சனை இல்ல. அதுக்காக வேண்டி நீங்க அவங்களுக்கு பின்னுக்கால போறது, நாங்க எல்லாத்துக்கும் பிளெக்சிபிள் செடி போட்டு அதற்கு பிளெக்சிபிள்ன்றதுக்காக வேண்டி பிரின்சிபல்ஸ் இழந்து பிளெக்சிபல், நாங்க பிளெக்சிபிள் இல்ல. நாங்க அவங்களுக்கு செல்லணும், இங்க வாங்கோ. மையத்தை பத்த வைக்கிறது இஸ்லாத்துல பெரும் பாவத்தில் உண்டு. இந்த பங்கன்ல நாங்க பங்கெடுக்க மாட்டோம். நீங்க ஒரு ஜனாதா வருஷம் நீங்க வீட்டில் இருந்து தூக்கக்குள்ள அந்த ஜனாதாவுக்காக வேண்டி அவரை பற்றி நலவு பேசுறீங்க, அதில் நாங்க பங்கெடுப்போம். ஒரு நன் முஸ்லிமுடைய நலவு இருக்கும், ஒரு நன் முஸ்லிமுடைய நலவும் இருக்கலாம். அவனுக்கு நலவில்லட்டு எங்களுக்கு நலவு நடந்திருக்கலாம். அந்த நலவை பற்றி பேசுறாங்க, நாங்களும் வந்து சபையில் உட்கார் விருப்பம். அந்த மையத்தை வச்சுக்கொண்டு அங்குள்ள மக்களுக்கு ஒத்தனை சொல்றாரு. சில சந்தர்ப்பங்கள்ல நான் கவலைப்படுறது உண்டு. சில ஜனாதாக்களை சொல்லுவாங்க, என்ன சரி சொல்லுங்களேன்னு சொல்லி பாச பிரச்சனை, எங்களுக்கு பாச பிரச்சனை. அப்ப அந்த சந்தர்ப்பம் இருக்குதே, யாருக்கு சரி கிடைச்சா அந்த சந்தர்ப்பத்தை மிஸ்யூஸ் பண்ண வரும். அந்த இடத்துல நல்ல ஒரு தாவத்து கொடுங்க. எப்படி தாவத்து கொடுங்க? மௌத்த வச்சு கொடுங்க. இவர் வாழ்ந்தாரு, பெண்ணை கொண்டு போறாரு. இவர் வாழ்ந்தாரு, என்ன கொண்டு போறாரு. கடைசி ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஜனாதா அவுட்ல சொன்னாங்க, நீங்க தமிழ்ல பேசுங்க, நாங்க சிங்களத்தில் நினைச்சிரோம், அத மொழி பெயர்க்கிறோம். அப்ப நான் பேசக்குள்ள அவர்கிட்ட சொன்னீங்க, வாங்க இவர் மௌத்தாக இருக்கிறார், இவர் யாருன்னு கேட்டேன். நான் அவங்க சொன்னாங்க, இவர் இன்னாரு சொன்னாங்க. இவர் அவருடைய பேர் இல்லை, இப்ப பேரும் முடிஞ்சு பேரும் இல்லை. இப்ப சொன்னேன் எங்கட மார்க்கத்தில் இவருக்கு பேர் இல்லை, இவருக்கு பேர் மையத்து தான். வரக்குள்ள புள்ளையாக வந்தவர் மௌத்தாகக்குள்ள மையத்தா போவார். முகமது யூசுப் அவருக்கு போறதில்ல, யூசுடைய ரூஹு பைத்தாச்சு. பேரோட சேர்ந்து ரூஹோட சேர்ந்து இது பைத்திடும், பேரும் பைத்திடும். இதை சொல்லுங்க மக்களுக்கு, இதை சொல்லுங்க மக்களுக்கு, எல்லாம் பைத்திடும், ஒண்ணுமில்லை. எனக்கு இந்த முகமது யூசுப் என்ற என் மொடிக்கு பிற ரூஹுக்கு பிறகு பாப்போம். சொல்லுங்க பாப்பா, முகமது யூசுப் என்றது பேரு மொடிக்கா ரூஹுக்கா? ரூஹுக்கு தான் பேர், அது ரூஹுடைய பேர். பொருளிலிருந்து ஜனாதாக்கள் வருகிறது. ஆரம்பத்தில் சொன்ன ஜனாதா கொண்டாடுறது ஹராம் என்று சொல்லி குவைத்திலிருந்து ஜனாதா வந்துச்சு. இது முகமது ஜிப்ரி அவருடைய பேரு, ஜனாதாவுடைய பேரு. அவர் மௌத்தாயித்தாரு, ரூஹ் பைத்தது. எது வருது? இப்ப மொடி வருகிறது. குடும்பத்தாக்கள் எல்லாம் பைத்திக்கிறாங்க ஜனாதாவை கொண்டாடுறதுக்கு. அங்க பைத்து பார்த்தா என்ன பொட்டிக்குது? பொட்டியில பேர் இல்ல. என்ன இல்ல? பொட்டியில பேர் இல்ல. கஸ்டம்ஸ் போய் கேட்டாங்களா, இவட பேர் இல்லையே சொல்லி. அவர் சொன்னா கஸ்டம்ஸ் காரன் சொன்னா பேர் இருந்தா பேசஞ்சர் பிளைட்ல வந்திருப்பார் சொல்லி. எங்க வந்திருப்பாரு? பேர் என்ன? பேர் இல்லாத்தினால்தான் தாகோல வந்திருக்காரு. பேர் இல்லாத்தினால காகோல வந்திருக்குது. ஹியூமன் பாடி, பேர் இல்ல. அது அடக்கி அதுக்கு மேல போயிட்டு முகமது யூசுப் அடிக்கல் அந்த கட்டையில் எழுதியால வச்சுக்கு மேல ரூ எங்கே இருக்கும் அப்பா? உண்டோ ரூ இல்லி ஈன் என்ற இடத்துல இருக்கும். மற்ற என்ன ரூ அப்படி இல்ல அந்த இடத்துல இருக்கு. ரூஹுக்குத்தான் பேரு. நாளை கயாமத்தில் என் பேரு, என் வாப்பட பேரு, என் அப்பட பேருடைய சேர்த்து எல்லாம் கூப்பிடுவான். முகமது யூசுப் பின் முகமது ஹனீபா பின் முகமது இப்ராஹிம் என்ற பேரை சொல்லித்தான் கூப்பிடுவான். இதை சொல்லுங்கோ. வாழ்க்கையினுடைய லட்சியம் இதுதான். நன் முஸ்லிமுடைய அகேஷன்ல பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா யாருமே பின்வாங்க வேண்டாம். அப்படி பின்வாங்குவீங்க இருந்தா நீங்க சிறிது மகா பெரிய தவறு, மகாபெரிய தவறு. இஸ்லாத்தை சொல்றதுக்குரிய நல்ல சந்தர்ப்பம் அது. எனவே அந்த இடத்துல பைத்து பெண்களை கூட்டிக் கொண்டு பைத்து பெண்களையும் பணி கொடுத்து அந்த இடத்துக்கு சொல்லுங்க, எங்கட மார்க்கத்தில் பெண்கள் ஜனாசாவில் பங்கெடுக்கிறது கூடாது. ஆனா ஜனாசாவை அடக்கினத்துக்கு பிறகு மையத்தூட்டுக்கு அந்த மையத்துடைய மூத்தான மையத்தோட ஆம்புல அவருடைய மனைவி இருக்கிறார், மனைவியிட்ட பேத்தவங்களோட மனைவியை கூட்டிக் கொண்டு போங்க. அவங்கள்ட்ட பேத்து தாசியத்துக்காக பேத்து வாரத்துல குத்தம் இல்ல, இது நல்ல விடயம். அவங்கள்ட்ட அங்கேயும் பேத்து சும்மா வச்ச வச்சு பேசாம எங்கட பெண்களையும் பழக்கப்படுத்தோணும், எங்கட பெண்களையும் உருவாக்கணும். அந்த நன் முஸ்லிமுடைய சபையில போனா அவங்களுக்கு எப்படி இஸ்லாத்துடைய தூய்மையான செய்தியை எப்படி குறுக்கேறும், எப்படி குறுக்கேறும்.
அதுக்கு நீங்க இஸ்லாத்தை பத்தி சொல்றதுக்கு நீங்க எல்லாரும் டாக்டர் ஜாகிர் நாயக்காக அவசியம் இல்ல, அல்லது நீங்க எல்லாரும் வந்து யார போல அகமது டிதால் ரஹமத்துல்லாஹி அலைஹி போல அவசியம் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச இஸ்லாத்தை ஒவ்வொருத்தரும் படிங்கோ. நான் எனக்கு தெரிஞ்ச ஃபீல்ட்ல கொஞ்சம் விளங்கி வச்சிருக்கோம் நன் முஸ்லிமுக்கு செய்தி கொடுக்கறதுக்கு. அல்லாஹ் சுப்ஹான நசீபாக்குவானாகும். எனவே நன் முஸ்லிமுடைய ஜனாசாக்கள்ல பங்கெடுக்கிற விஷயத்துல இன்னும் ஒன்று, சிலாக்கள் சொல்லுவாங்க அதுல சாப்பாட்டு கூப்பிட்டுக்கிறாங்க. என்ன சாப்பாட்டுக்கு? அவங்களோட தான சாப்பாடுகளுக்கு. அவாய்ட் பண்றது மிச்சம் நல்லம், அவாய்ட் பண்றது மிச்சம் நல்லம். சரி, ஒன்றும் செய்ய இயலாது, இல்ல பேசித்தான் ஆகணும். உங்களுக்கு தான் தெரியும் சிச்சுவேஷன், உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது உங்களுக்கு தான் தெரியும். இந்த கட்டத்தில் போக இல்லைன்றா பெரிய ஒரு பிரச்சனை, பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் என்று சிக்கல் ஒன்று இருக்குது. அவங்களோட சாப்பாடு அவங்க உங்களை கூப்பிடுறதா, உங்களோட அவ்வளவு நெருக்கம் இருந்தா அவங்கள பத்தி அவங்களுக்கு நிச்சயமா தெரியும், இவர் இப்படித்தான் சாப்பிடுவாரு இப்படித்தான் செய்வார் என்ற இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். எனவே அவங்கள சாப்பாட்டை பொறுத்த வரையில பெரும்பாலும் அது வெஜிடபிளாகத்தான் இருக்கும். வெறுமனே என்ன செய்யும், ரோஷோரும் பருப்பும் கத்திரிக்காய்த்தான் இருக்கும். எனவே என்னத்தன் இந்த சாப்பாட்டை பங்கெடுக்கிறதுல பிரச்சனை இல்லை என்று சொல்லல, நிலைமைகளை பார்த்து சமாளிச்சுக்கொள்ள பாருங்க, நிலைமைகளை பார்த்து. அதனால நாங்க இதை செய்ய மாட்டோம், இது ஹராம் தின்ன மாட்டோம், உங்களோட சாப்பாடுகளை சாப்பிடலான்னு சொல்லி அவங்களோட மனசை உடைக்க போகவும் வேண்டாம். இது நன் முஸ்லிமுடைய ஜனாசாக்கள்ல பங்கெடுக்கிறதுக்குரிய ஒரு முறை. இந்த முறையை நீங்க கடைபிடிங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அதன் பிரகாரம் அமல் செய்ய தௌஃபிக் செய்வானாக. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நேற்று சொன்னேன், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி மதுஹபுடைய பத்துவாவுடைய உலமாக்கள் ஆக பெரியவங்க. இமாம் ஷாஃபிக்கு மேல இவங்க தான், இமாம் ஷாஃபியினுடைய பத்துவா உண்டு இருக்குது, அதுக்கு மேல இமாம் நவவி ஒரு பத்துவா கொடுப்பாங்க இருந்தால் இமாம் நவவியினுடைய பத்துவாவைத்தான் நாங்க அமலுக்கு எடுப்போம். அவங்க சொல்றாங்க, இதா அவு ஷாஃபத்தர் வசியத்து செய்தாரு, என்னுடைய ஜனாதாவை இங்க அடக்கம் செய்யவானம், என் உம்மட ஊரு ஹம்பம் தொட்ட என் வாப்பட ஊரு யாழ்ப்பாணம் இங்க அடக்குங்கோன்ற வசியத்தை செஞ்சா அந்த வசியத்தை நாங்க நிறைவேற்றி வைக்க மாட்டோம், நிறைவேற்றி வைக்க மாட்டோம். ஆனா இப்ப ஒரு கேள்வி கேட்கலும், ஹசரத் ஒரு ஜனாசா வந்துச்சது கண்டியிலிருந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி எங்கிருக்கு கொழும்புக்கு, எதுக்கு வந்துச்சு ட்ரீட்மெண்ட்? ஒரு ஜனாசா வந்துச்சது, ஒரு ஜனாசா கடை உள்ளத்து மௌத்த ஆயிட்டாங்க, ஆனா அவருடைய சொந்த ஊர் எங்க? சொந்த ஊர் வந்து கண்டி, சிவங்களை உதாரணமா கழுத்துற. இப்ப என்ன செய்யறது? இப்ப உங்க ஜனாசாவை நீங்க என்ன செய்யுங்க சொன்னா, இங்க அடக்கம் செய்ய நீங்க எத்தனைப்பீங்க இருந்தால் அந்த குடும்பம் எல்லாம் இங்க வரும், இங்க வரவேண்டி வரும், அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இல்ல ஒருத்தர் வந்து கல்யாணம் முடிச்சு அவருடைய குடும்பம் இங்க இருக்குது எல்லாம் இருக்குது, அவர் வசியத்து செய்வர் ஏன ஜனாதா இங்க அடக்குங்க? குடும்பம் இங்க, புள்ள இங்க, மாமி இங்க, மாமா இங்க, அட உம்மம்மா ஊர்ல அடக்கிக்க சொல்லிக்காரு. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த ஜனாதா அல்லது ஒரு வியாபாரத்துக்கு வந்த இடத்துல மூத்தாகித்தாரு, ஊரு பக்கத்தில் இருக்குது எங்களோட ஊர்ல ஒரு இப்படித்தான் இல்ல, அவரு சொல்றாரு ஒருத்தர் வசியத்தில் இருக்கிறாரு, நான் ஒரு வியாபாரி, ஏண்ட மௌத்து எங்க வருகிறதோ அங்கத்தான் ஜனாதாவை நீங்க அடக்கணும் என்று அவர் எழுதியிருந்தால் கட்டாயம் அந்த ஜனாதா அங்கதான் அடக்கப்படும். எனவே இந்த விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. நான் நேற்று சொன்னேன் ஜனாசாவுடைய கடனை கொடுக்கணும் முடிச்சு, அது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனாசாவுடைய கடன் எப்ப கொடுக்கணும்? தொழுவிக்க முன்னால. எதுக்கு முன்னால? தொழுவிக்க முன்னால கொடுக்கணும். கொடுத்தாத்தான் ஜனாசாவை தொழுவிக்கிறோம். அல்லாஹ் கடன் எல்லாம் மூத்தாக்கிடுவானா? அதனாலதான் இஸ்லாம் மிக தெளிவா சொல்லிக்குது, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கவுன்சல் நீங்க முடிச்சுக்கோங்க. யாரு குடுக்கைக்குது யாரு கெடுக்கைக்குது எல்லாம் பெர்ஃபெக்ட். அப்ப நேற்று கேட்டார் ஹஜ்ரத், இது குடுக்க இருந்தா சரி, குடுக்கணும் இல்ல என்ன செய்யறது? நாங்க சொன்னதெல்லாம் மௌத்தான மையத்துக்கு சொத்து இருக்குது கொடுக்கறதுக்கு, அதுல கொடுக்கணும். ஒருத்தர் மௌத்தாயிட்டார் அவரு கொடுக்க வேண்டும் இல்ல, இப்ப என்ன செய்யணும் அவரு? நாங்க சொல்லுவோம் கடன் வாங்கிறது கூடும், பிரச்சனை இல்லை, ஆனால் திருப்பி கொடுக்க என்ன கோணும்? என்ன கோணும்? வசதி கோணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் கல்யாணம் முடிச்சோம் என்றாரு, நான் கல்யாணம் முடிச்ச இல்லாட்டி பாவத்தில் பெய் திருவேன் என்ற அச்சம் அவருக்கு இருக்குது. அந்த சஹாபிக்கு கூட மஹர் காச கொடுக்கறதுக்கு கடன் வாங்கிக் கொண்டு வாண்டு வழிகாட்டல. இன்னைக்கு நாங்க கடன் எடுக்கிறது கடன் இல்ல, ஓடி இருக்கிறது.
பேங்க்ல ஓடி எடுக்கிறதுக்கு மகளிட கல்யாணத்தை சேர்த்துட்டு மகர் காசி கொடுக்கிறதுக்கு கூட கடன் வாங்க வானம். கடன் என்று சொல்லக்கூடியது ஒரு தேவை, முக்கியமான தேவை. எங்கட முக்கியமான தேவை என்ன? விருந்து கொடுக்கணும். கடன் இருக்குது, விருந்து கொடுக்க போறீங்க, உங்களோட விருந்தை சாப்பிடுறது கூடாது. மதீனா முனவ்வராவில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு ஆலிம், மிகப்பெரிய ஒரு ஆலிம், ஒரு ஜமாத் வந்திருக்கு. அப்ப ஒரு அரபி சொன்னாரு, இந்த ஜமாத்துக்கு நான் சாப்பாடு சமைக்கிறேன் சொல்லி, இந்த ஜமாத்துக்கு நான் சாப்பாடு சமைக்கிறேன் சொல்லி. மௌலானா சையத் அஹமத் கான் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பார்த்து சொன்னாராம், நீ உன்னோட கடனை கொடுவாப்பா, ஜமாத்துடைய விருந்து நான் போட்டுறேன். உன்னோட கடனை பார்த்து நீ கொடுத்துக்கோ, ஜமாத்துக்கு சாப்பாடு நான் போடுறேன். வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்கோ, நான் நேற்று ஞாபகப்படுத்தினேன், அகீதா கொடுக்கறதும் இல்ல, கடனை கொடுக்காம கடனை முந்தி கொடுக்கும். எங்கள்கிட்ட பழக்கம் இருக்குது, ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி, உம்ராவுக்கு மேல உம்ரா, எல்லாம் செய்வாங்க. ஆனா கடன் அது பாப்பமே, அது ரபர் பிசின ரபனா, நாம என்ன போட்டு நினைச்சா அது கலக்கேடா பிசினது. அல்லா பாதுகாப்பானாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, கடன் கொடுக்கோணம், அந்த கடனை கொடுக்காம அந்த கொடுக்க வேண்டிய அமௌண்ட வச்சுக்கொண்டு நீங்க ரோல் அடிப்பீங்க இருந்தால் அதுல வரக்கூடிய இன்கம் உங்களோட இன்கம் அல்ல, அந்த இன்கம் அங்க கொடுக்கப்படணும். இன்னைக்கு 10,000 ரூபாய் கொடுக்கோணும், டேட் 10,000 ரூபாய் கொடுக்க காசி கையில் இருக்குது, ஆனா 10,000 ரூபாய் ஜாவாரோ வந்திருக்குது. ஒருத்தர் சொல்றாரு, ஹாபர்ல கண்டனர் இருக்குது, டியூட்டி கட்டோணம், டியூட்டி கட்டவளோ வேணும், 10 லட்சம் ரூபாய் வேணும், டியூட்டி இன்றைய கட்டின சாமான் நாளைக்கு வெளியே நாலண்டுக்கு உங்களோட காசு எவ்வளவு? 10 லட்சம் ரூபாய்க்கு 10% ப்ராஃபிட்டோட. இவருக்கு என்ன ரூஹு தொண்ட குழிக்கு வந்த மாதிரி, இப்ப 10 லட்சம் ரூபாய்க்கு 10% ப்ராஃபிட்டா 3 நாளையில? சரி, கொடுத்துருங்க. படைச்ச ரப்பின் மீது சத்தியம் பண்ணி சொல்றேன், அந்த காசு திருப்பி கிடைக்காது. கிடைச்சாலும் அது பிரபலத்தோட தான் வரும். குரங்கு ஆப்பதின்ற மாதிரி வரும் அது, தெரியுமா உங்களுக்கு? குரங்கு ஆப்பதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிறாங்களா, ரெண்டு காகம், ரெண்டு பேர்ட்டே ஆப்ப ரெண்டு, ஒரு ஆப்ப பெருசி, ஒரு ஆப்ப சிறுசி. குரங்கு சொல்லிச்சா, நான் நிறுத்தி தரேன் தாண்டி சொல்லி. எப்படி நான் நிறுத்தி தரேன் தாண்டி சொல்லி? சரி, ரெண்டு ஆப்பூர் தராசியில ரெண்டு ஆப்பிய வச்சா யார் நிறுத்திருப்ப? குரங்கு உண்ட போட்டா ஒன்று கொஞ்சம் பாறை வாய்க்குது, ஒன்று கொஞ்சம் சிறு, அப்ப ரெண்டே பேலன்ஸ் பண்ணணுமே. ஒன்றெடுத்து ஒரு கடி கடிச்சது, இங்கே போட்டா இது கொஞ்சம் பாறை வாய்க்குது, இது எடுத்து ஒரு கடி கடிச்சது, கடைசிக்கு ஆப்பைய நிறுத்த முடியும், ஆப்ப ரெண்டும் இல்ல, ஆப்ப ரெண்டும் இல்ல. இதே மாதிரி தான் மற்றவனை கொடுக்க வேண்டிய காசை வச்சுக்கொண்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுவீங்க இருந்தால் உங்களோட இன்வெஸ்டர் இருக்கிற காசி தருவாரு. எப்படி திரும்ப தருவாரு? இறைச்சொரு கிலோ வாங்கிப்பீங்க, கோழி ஒரு கிலோ வாங்கிப்பீங்க, யாரும் ரோல் அடிக்க போக வேண்டாம், அதை திருப்பி கொடுங்க. இன்றைக்கு கொடுங்க, நாளைக்கு வாங்க. இன்றைக்கு நீங்க கொடுக்கல, பிள்ளைக்கு கொடுக்க மாட்டாங்க அவர். அதனால இந்த விஷயத்தை வாழ்க்கையில அமைச்சுக்கோங்க, அவருடைய கடனை கொடுக்க பாருங்க. ஹதீஸ்ல வந்திருக்கு, ஜனாசாவுடைய தொழுகையை தொழுகிறதுக்கு முன்னால கடன் கொடுக்கப்பட வேண்டும், கடனை பினிஷ் பண்ணணும். கடன் யாருக்கெல்லாம் கொடுக்கோ அவங்களுடைய பேச்சுவார்த்தை முடிச்சுக்கோங்க. அல்லாஹ் நம் அனைவருடைய மௌத்தியம் அப்படிப்பட்ட மௌத்தாக்கி வைப்பானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. அடுத்ததாக, ஜனாசா மௌத்தாகிட்டு குளிப்பாட்டல்ல, ஜனாசா வச்சிருக்குது, முகத்தை மூடி இருக்கிறோம், ஜனாசாவுடைய முகத்தை திறந்து ஜனாசா பாருங்க. அந்த இடத்துல குறிப்பிட்ட ஓதுல துவா உண்டு இல்ல, ஜனாசாவுக்காக துவா கேளுங்கோ. அந்த ஜனாசாவை வச்சுக்கொண்டு தனக்கும் துவா கேளுங்க, யாழ எந்த மௌத்தியம் ஆக்கி வச்சிருவாயாக, நல்ல நிலையில மௌத்தாக்கி இருக்கிறார் யாழ, எனக்கு இப்படிப்பட்ட மௌத்த நசீபாக்கு என்று சொல்லி துவா கேளுங்கோ. ஜனாசாவை முகந்து கொள்றதும் இபாதத்து, மௌத்தான மையத்தை முகந்து கொள்றது, இந்த இடத்துல முத்தம் கொடுக்கிறது, சுஜூது செஞ்ச இடத்துல முத்தம் கொடுக்கிறது, இந்த இடத்துல
சுஜூது செஞ்ச இடத்துல முத்தம் கொடுக்கிறது, தக்பீல் முகத்தை இந்த இடத்த முத்தம் விடுறது சுன்னத்து. அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜனாத முகத்துல முத்தம் விட்டாங்க, முத்தமிட்டாங்க. அடுத்து வந்துட்டு ஜாபிர் பின் அப்துல்லா சொல்றாங்க, ரழியல்லாஹு அன்ஹு வாப்பா அப்துல்லா உஹுத் போர்ல மௌத்தாகிட்டாங்க, ஷஹீதாகிட்டாங்க. வாப்பட நெற்றியில பேய்த்து நான் முத்தமிட்டேன், வாப்பட ஜூது செஞ்ச இடத்துல முத்தமிட்டேன், மக்கள் என்ன தடுத்தாங்க, ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையை தந்தாங்க, அவரோட வாப்பா நீ முகந்துக்கோ வாப்பான்னு சொன்னாங்க. அதே போல உஸ்மான் பின் மஃஊன் ரழியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிட்டாங்க, நபியுடைய காலத்துல மௌத்தான சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அந்த உஸ்மான் இப்னு மதூனுடைய ஜனாசாவுடைய வீட்டுக்கு போயிட்டு ஜனாசாவை முகந்து கொண்டாங்க, முத்தமிட்டாங்க. அந்த ஹதீஸ் ரிவாயத்து செய்யக்கூடிய சஹாபி சொல்றாரு, நபியினுடைய கண்ணால மாலை மாலையாக கண்ணீர் கொட்டுது, அந்த நபியினுடைய கண்ணீரால உஸ்மான் இப்னு மதூனுடைய முகம் அப்படியே நலஞ்சிட்டுதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்குவானா. ஒரு ஜனாசா மௌத்தான உடனே பக்கத்துட்டு காராக்களுடைய பொறுப்பு ஒன்று இருக்குது. ஒரு ஜனாசா மௌத்தான உடனே பக்கத்துட்டு காராக்களுடைய பொறுப்பு இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்கோ, நன்முஸ்லிமாக இருந்தாலும் சரி இந்த கடமையை செய்யுங்கோ, அவங்களுடைய சாப்பாட்டு பொறுப்பு நீங்க பொறுப்பிடுங்க, சாப்பாட்டு தேவைய பொறுப்பிடுங்க, அழகாக சாப்பாடு சமைச்சு கொடுங்க. எத்தனை நாளைக்கு? மூணு நாளை கொடுக்கணும் சாப்பாடு. மையத்தூட்டுக்கு மூணு நாளைக்கு தேவையான சாப்பாடை சமைச்சு சமைச்சு பங்குடுங்க, கொடுங்கோ. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது இபாதத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆலே ஜாபர் ஆலே ஜாபருடைய குடும்பத்துக்கு சாப்பாடு செஞ்சு அனுப்புங்கோ. ஏண்டா? ஃபைன்னஹு கத் அதாஹும் அம்ரு யுஸ்ரிலுஹும். அவங்களுக்கு ஒரு கவலையான செய்தி வந்திருக்குது, அந்த குடும்பத்துக்கு சாப்பாடு சமைச்சு கொண்டேட்டு வெறுமனே சாப்பாட்டை மட்டும் கொடுக்க வேண்டாம், சாப்பாட்டை பிளேட்ல போட்டு இதையும் சாப்பிடுங்கோ என்று சொல்லி அவங்களை சாப்பிட வேங்கோ. இந்த குடும்பத்தில் வயசான ஒருத்தர் மௌத்தாகிட்டா பிரச்சனை வராது, குடும்பத்தில் சின்ன புள்ளை ஒன்று மௌத்தாகிட்டது, 15 வருஷம் மகன் மௌத்தாகிட்டாரு, ஒரு குமர புள்ள மௌத்தாகிட்டது, ஒரு சின்ன வயசுல ஒரு வாப்ப மௌத்தாகிட்டாரு, அந்த குடும்பத்துக்குள்ள திண்டாட்டம் பித்தாட்டம் பிரச்சனை எப்படின்றது யாருக்கும் புரிய மாட்டாது. அல்லாஹ் அப்படி எங்களை சோதிக்காம இருப்பானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் கண்ணியமா வாழ வைப்பானாக, சுவீச்சமான வாழ்வை நசீவாக்குவானாக. அப்படிப்பட்ட கட்டங்கள்ல நாங்க என்ன செய்யணும்? எங்களோட பணிவுத்தனத்தை, எங்களோட இரக்கத்தை, எங்களோட அன்பை அவங்களுக்கு காட்டணும். இதாக முக்கியமான விடயம். இந்த விஷயத்தை கொண்டும் வாழ்க்கையை அலங்கரிக்க பாருங்கோ. இதுக்கு பிறகு இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. நான் ஜனாசாவுடைய குடும்பம் செய்ய வேண்டிய வேலை, ஒரு ஜனாசா மௌத்தாகிட்டா எப்பயும் ஞாபகத்தில் வைங்கோ, பொறுமையை கடைப்பிடிங்கோ. பொறுமையில மூணு விஷயம் இருக்குது. ஒன்று பொறுமை அல்லாவுக்காக வேண்டி செய்யுங்கோ. வலி ரப்பிக்க ஃபஸ்பிர். யாருக்காக வேண்டி பொறுமை? அல்லாவுக்காக வேண்டி பொறுமை. ஒரு ஆளின் நான் நினைக்கிறேன், சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு ஆளின் அவருடைய ஸ்பீச்ல சொல்றாரு, பொறுமை எப்படி செய்யணும்? ஒன்றைக்கு பொறுமை கம்பல்சரியா செஞ்சுத்தான் ஆகணும். ஒரு பெரிய ஒரு ஆள் ஒரு சின்ன புள்ள கடிச்சாரு, என்ன செய்யணும்? இப்ப சின்ன புள்ள பொறுமை தான் செய்யணும், வேற வழி இல்லையே. இல்ல ஒரு சின்ன புள்ள ஒரு பெரிய ஆளை கடிச்சாரு, ஒரு சின்ன புள்ள வந்து அரைஞ்சிட்டாரு, யாருக்கு யாருக்கு? இப்ப என்ன செஞ்சோம்? அந்த புள்ளைய வேணும்டா அப்படியே கையால் அடிச்சு சுருட்டி வெளியே போட்டுடலாம். இந்த புள்ளைய கிட்ட கூப்பிட்டு, மகன் வாங்க என்ன செய்தி, இதுக்கு போல அப்படி செய்ய வேணுமா, ஒரு அட்வைஸ் பண்ணாரு. இதுவும் பொறுமை. இன்னும் ஒரு பொறுமைக்கு, அந்த பிள்ளைய கிட்ட கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு நினைஞ்சாரு, ரெண்டு தொகை கொடுத்தாரு. இதுவும் பொறுமை. இதுவும் பொறுமை. அல்லாஹ் எப்படிப்பட்ட பொறுமையாளி என்று சொன்னா, நாங்க அநியாயமும் செய்யறோம் இன்னொன் தாரான், அநியாயமும் செய்யறோம் நல்லா வாழ வச்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வலி ரப்பிக்க ஃபஸ்பிர், பொறுமை செய்யும். யாருக்குமே முறப்பாடு செய்ய வேண்டாம். யாரு மௌத்தானாலும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவானோ, ஏண்ட இப்படி ஒருத்தர் பேய்த்தாரு, எதுக்கு பிறகு என்ன யாரு பாக்கைக்குது, அப்படியெல்லாம் மக்கள் பேசுவாங்க. குறிப்பாக பெண்கள் இந்த பழக்கம் இருக்கு, ஒப்பாறு வைக்கிறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவாங்க. நீங்க அவங்கள பேசும் பொழுது அவங்களுக்கு அவங்க அறியாமல பேசுவாங்க. இஸ்லாத்துல தன்னை மறந்து பேசுறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்லை. அதனாலதான் மது அருந்துறது கூடாது. நாங்க எப்ப ட்ரிங்க் பண்ணுவோமோ அப்ப எங்களை நாங்க மறந்துடுவோம். அந்த அந்த குத்தம் தான் ஒருத்தர் தன்னை மறந்து ஆவேசத்தில் பேசுற ரிதிக்கு ஸ்லாட்டில் அனுமதி எப்பயுமே இல்லை. எது நடந்தாலும் நாங்க ஸ்டடியா இருக்கணும். எது நடந்தாலும் அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம், எது நடந்தாலும் அல்லாஹுடைய நாட்ட பிரகாரம். யாருக்கும் மௌத்து வரலாம், அல்லாஹ் அந்த கலைப்பாட்டை நமக்கு நசீபாக்குவானா. மூணாவது சொன்னாங்க, இன்னும் ஒன்று இருக்குது பொறுமையுடைய விஷயத்தில். பொறுமைன்றது விஷயம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பொறுப்பு பொறுமை செய்யல, அந்த கட்டத்தில் பொறுமை செய்யும். அந்த கட்டத்தில்
மௌத்தான மையத்துக்கு கவலைப்படுங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்மா அஜிர்னி மின் முஸீபத்தி வ ஹலிப்னி ஹைரம் மின்ஹா என்று அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. ரெண்டு ரக்காத்து தொழுது அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு கடைசியா ஒன்றது கவலைப்படுறது. ஒரு ஜனாசா என்றது மூணு நாளைக்குத்தான் மையத்தூடாக இருக்கும். எத்தனை நாளைக்கு ஒரு ஜனாதா? இப்ப மௌத்தானா இந்த நேரத்திலிருந்து 72 மணித்தியாலத்துக்கு தான் அந்த வீட்டுக்கு மையத்தூடுன்னு சொல்லிடும். உதாரணமா சொல்லுங்க, எங்க ஊர்ல எத்தனை மூத்த ஆயிட்டாரு? நான் பேங்காக்ல இருந்தேன், ஒரு கிழமை புற வந்தாச்சு, ஒரு கிழமை புற வந்து நான் சொல்றேன் மையத்தூட்டுக்கு போறேன் சொல்லி. இப்ப நீங்க மையத்தூட்டுக்கு போறேன்னு சொல்றதும் பாவம், அங்க போயிட்டு மையத்தை பத்தி பேசுறதும் பாவம். ஏன் காரணம் என்றா அவங்கள கவலைய புதுப்பிக்கிறீங்க. மறுவா ஒரு வேறொரு சினாரியா ஒன்று உருவாக்குறீங்க. இப்ப மையத்தூடு இல்ல, மூணு நாளைக்கு பிறகு மையத்தூட்டுக்கு போறன்றது இல்ல. ஆனா மாஷா அல்லாஹ் எங்களோட பெண்களுக்கு என்று சொன்னா சொல்லி வச்ச ஒருத்தர் மௌத்தானா என்னவோ அவங்களுக்கு கிடைச்ச வீசா மாதிரி. என்ன யாராவது மௌத்தாயிட்டா பெண்களுக்கு கிடைச்ச வீசா அடிச்சு கொடுத்தாச்சு மையத்தூட்டு போறதுக்கு. ஒருக்க போற மையத்துக்கு, மறுவ போற இத்தாலுள்ள பொம்பளோட பேசுறதுக்கு, மறுவ போற இதான் முடிஞ்சு மறுவ பேசுறதுக்கு. சுபஹானல்லாஹ், ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, விசிட்டிங் போறது இபாதத், ஆனா இந்த விசிட்டிங் மற்ற மக்களுக்கு தொல்லையாக கூடாது. பெண்கள் நல்லா யா வச்சுக்கோங்கோ, மையத்தோட்டுக்கு ஒருத்தர் இதால் இருக்கிறா அந்த பெண்ணுக்கு தாலியத்து சொல்ல போறது நல்ல. மூணு நாளைக்கு பிறகு ஹராம், மூணு நாளைக்கு பிறகு ஹராம். வாப்ப மௌத் ஆயிட்டாரு, மூணாவது நாள் எல்லாரும் போயிட்டு கடையை திறந்துவிட மறுவா, பிசினஸ் ஸ்டார்ட். அதுக்கு பிறகு மறுவ மையத்தோடு ஆட்கள் வருவாங்க, நீ நாங்க நிற்கிறோம், எந்த தடையும் இல்ல. அதுக்கு பிறகு நிற்கிறது கூடாது ஸ்டார்ட்ல. ஹதீஸ் வந்திருக்குது, லா யஹில்லு லி இம்ரின் யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் அய் யுஹிட் அலா அஹதின் ஃபௌக ஸலாஸ், மூணு நாளைக்கு மேல துக்க அனிஷ்டானம் கொண்டாடுறது கூடாது. மூணு நாளைக்கு மேல துக்க அனுஷ்டானம் கூடாது. இது ரெண்டு வகையான இஃப்ராத் தஃப்ரீத்திக்குது. சவுதியில கிங் மலிக் பஹத் மௌத்தானாரு, மாஷா அல்லாஹ், இஸ்லாமிய முறப்பிரகாரம் நாட்டுக்கு எந்த ஹாலிடேயும் இல்ல. அவருடைய ஜனாசாவை நான் அவரை பத்தி புகழ இல்ல, அவருடைய ஜனாசாவை புகழ்றேன். அவரை இகழவும் இல்லை, புகழ இல்லைன்னா இகழவும் இல்லை. நல்ல மனிதர், ஹாதிமுல் ஹரமே மக்கா மதீனாவுடைய பள்ளியை நல்லா விஸ்தரித்தார். அல்லாஹ்வுடைய கபர விஸ்தரிப்பானா. மௌத்தானாரு, ரெண்டு மணிக்கு மௌத்து. கேளுங்க விஷயத்தை, ரெண்டு மணிக்கு மௌத்து, ரியாதுல மௌத்து. டிக்ளை பண்றாங்க அவங்களோட குடும்பம், ரெண்டு மணிக்கு தான் ஆள் மௌத்து ஹாஸ்பிட்டலால. நேரே ஹாஸ்பிட்டல் இருந்து ஜனாதா மோச்சரிக்கை பைத்துது, அங்கத்தான் கவன் செய்யப்பட்டுச்சு. குடும்பம் போனாங்க ஜனாசாவை பார்க்கறதுக்கு, யாருமே போகல, வெளியாக்கள் யாருக்கும் அனுமதி இல்ல. குடும்பம், சொந்தம் குடும்பம், பக்கத்தோடு தெரிஞ்சவங்க போனாங்க ஜனாசாவை பார்க்கறதுக்கு. இஷாவுடைய தொழுகைக்கு ஜனாசா பள்ளி கொண்டு வரப்படுகிறது. ஜனாசா பள்ளி கொண்டு வரப்படக்குள்ளேயே அங்க ஏற்கனவே ஒரு ஜனாசா வைக்கப்பட்டுகிறது. அந்த ஜனாசாவுக்கு பின்னால்தான் இந்த ஜனாசா வச்சாங்க, முன்னுக்கு இல்ல. இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு ஜனாசா முதலாவது முந்தி வந்த ஜனாசாவை கொண்டு இமாமுக்கு முன்னுக்கு வச்சாங்க. ரெண்டாவது தான் இந்த ஜனாசாக்கள் எங்க வச்சாங்க, இங்க வச்சாங்க. சுபஹான் அல்லாஹ், ஜனாசா ரெண்டு ஜனாசா வச்சு ஒரே தக்பீர் தான், நாலு தக்பீர் கட்டினார் இமாம். கிங் பஹதி ஜனாசா ரெண்டாவது தான் இருக்குது. அதுக்கு பிறகு ஜனாசா தூக்கிட்டு போனாங்க கபிரஸ்தானுக்கு. அங்க போயிட்டு பார்த்தா ரெண்டு கபர் வெட்டி இருக்கிறாங்க, யாருக்கு எந்த கபர் தெரியாது. முதலாவது போன ஜனாசாவுக்கு முதலாவது கபர், ரெண்டாவது ஜனாசாவுக்கு ரெண்டாவது கபர். ராவ் 9 மணிக்கு சட்ட க்ளோஸ், ரா 9 மணிக்கு எல்லாம் முடிஞ்சு 26 வருஷம் ரூடிங் செஞ்சாரு. ஜனாதாவை சொன்னாங்க உலமாக்கள் இப்படித்தான் நாங்க நடக்குவோம், இதுதான் சரியாக்கு சொன்ன போற. அது மௌத்தாவி கிட்டத்தட்ட ஒரு மாசத்தை உள்ளுக்கு இன்னும் ஒரு அரபுலகத்தினுடைய ஒரு தலைவர் மௌத்தானாரு, 40 நாள் அந்த நாட்டினுடைய போட்டை மூடித்தாங்க. அப்படியே இது இஸ்லாத்துக்கு மாத்தம் இல்ல, செய்யலாது. ஒரு மனிதன் மௌத்தானா மூணு நாளைக்கு மேல துக்க அனிஷ்டானம் இல்ல. மூணு நாளைக்கு பிறகு அந்த மௌத்தை நாங்க மறந்துட பார்க்கணும். அல்லாஹ் மறக்கடிச்சிருவான், நாங்க மறக்க தேவை, அல்லாஹ் மறக்கடிச்சிருவான். ஆனா மூணு நாளைக்கு பிறகு நாங்க ஞாபகப்படுத்துவோம் என்றிருந்தால் அல்லாஹ் மறக்கடிச்சத நாங்க மறுவ பேசுறோம் இல்ல பேசினாரு. ஆனா ஒரு மனைவியை தவிர
கணவன் மூத்தாகிவிட்டால் அந்த மனைவி தன் கணவனுக்காக வேண்டி 4 மாசம் 10 நாள் அவர் துக்கம் அனுஷ்டிப்பார். அந்த 4 மாசம் 10 நாள் அவர் துக்கத்தில் கழிக்கோணும். இத்தாவுடைய பாடம் வரக்குள்ள நாங்கள் அதை பற்றி பேசுவோம். ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு பெண் தன் குழந்தை மூத்தானாலும், தன் பிள்ளைகள் மூத்தானாலும், தன் தாய் மூத்தானாலும், ஒரு பெண்ணுக்கு துக்கம் அனுஷ்டிக்க அனுமதி வெறுமனே 3 நாளைக்குத்தான். 3 நாளைக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். பெண்களை பொறுத்தவரையில் பெண்கள் எப்பயுமே யோசிக்கணும், ஒரு பக்கம் என்ற கணவனை திருப்திப்படுத்துற வேலை இருக்குது, மறுபக்கத்தில் என் குடும்பத்தில் ஒரு மௌத்து நடந்திருக்குது, ஒரு ஜனாசா மௌத்தாக இருக்குது. இப்ப நாங்க யோசிக்கோணும், பெண்களை பொறுத்தவரையில கணவனை திருப்திப்படுத்துறதா இந்த ஜனாசாவுட போய் இந்த கவலையை வெளிப்படுத்துறதா என்று கேட்டா, சஹாபி பெண்மணிகள் மிக அழகான உதாரணத்தை வச்சிருக்கிறாங்க. கணவனை எப்படி மதிக்கோணும், கணவனை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், கணவனுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்யணும், என்னுடைய கணவனுடைய ஃபீலிங்ஸை எப்படி நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் என்றதுக்கு அழகான உதாரணங்களை சஹாபி பெண்மணிகள் வச்சுட்டு வைத்திருக்கிறாங்க. அன்பான தாய்மார்களே, உங்களுக்கு மிக அன்பாக சொல்றேன், இதை வாழ்க்கையில படிச்சு, ஒரு கணவனுடைய பொறுமதி இவ்வளவு பெரிய பொறுமதியா, ஒரு கணவனுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறானா? ஹதீஸ்ல வந்திருக்குது, இந்த ஹதீஸ் நான் சுருக்கமாக சொல்றேன். ஒரு பெண்மணி இருந்தா அனஸ் பின் மாலிக் உடைய அனஸ் ரலியல்லாஹுடைய உம்மா உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய தாய், உம்மு சுலைம். இவட கணவர் மாலிக் என்று சொல்லக்கூடியவர் சாம்ல வச்சு குஃபுர்ல மௌத்தாகிட்டார். அவன் மௌத்தானதுக்கு பிறகு மதீனாவுக்கு வந்துட்டா. மதீனாவுக்கு வந்ததுமே அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, இந்த உம்மு சுலைமை பார்த்து நான் உன்னை நிக்காக செய்ய விரும்புகிறேன், உன்ன அபிப்பிராயம் என்னன்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த பெண் ஒரு வார்த்தை சொன்னா, மிஸ்லுக்கலா துரஜ், உங்களை போல ஆக்கள் ஒரு நாளும் தட்டப்பட மாட்டாங்க, உங்களோட பேச்ச நான் அக்செப்ட் பண்றேன், ஆனா எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நான் ஒரு முஸ்லீம், நீங்க ஒரு காஃபிர், நீங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தா கலிமா சொல்லி தீனுக்குள்ள வந்தா உங்களை இஸ்லாத்த மகராக ஆக்கி நான் உங்களை கல்யாணம் முடிச்சு கொள்றேன், எனக்கு நீங்க என்ன செய்ய தேவையில்லை. அவர் சொன்னார், சஃப்ரா அவல் பைலா, மஞ்சள் வெள்ளை நீங்க எனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. தெரியுமா மஞ்சள் வெள்ளை என்ன? எங்களுக்கு தெரியும் மஞ்சளும் பச்சையும், எங்களுக்கு தெரியும் மஞ்சளும் பச்சையும். அவர் சொன்னா சஃப்ரா அவல் பைலா, பச்சை பச்சை இல்ல, மஞ்சளும் வெள்ளையும், தங்கமும் வெள்ளி, தங்கமும் வெள்ளி தீனாரும் திருகமும் எனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை, மகராக நான் உங்கள்கிட்ட மகராக எதிர்பார்க்கிறேன், நீங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தா ஏ உங்களை இஸ்லாத்த மகராக வச்சு நான் கல்யாணம் உங்களை முடிச்சுக்கொண்டேன், விருப்பம் முடிச்சுன்னா. சரி, அதே மாதிரி ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சு கொண்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன சேர்த்து சொன்னாங்க, உலகத்தில் கொடுக்கப்பட்ட மகர்களாக பொறுமதியான மகர் நீ கொடுத்துட்டாடி சொன்னாங்க. அந்த பெண்ணை பார்த்து வெறுமனை எதுக்குமே முடிக்கல, இஸ்லாத்துக்காக மட்டும் முடிச்சாங்க. முடிச்சு ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துறாங்க, ஒரு புள்ள கிடைக்குது, அந்த புள்ளைக்கு பேர் உமைர் என்று பேர் வச்சாங்க. அந்த புள்ளைக்கு பேர் உமைர். இந்த தல்ஹா அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலாஹு இந்த புள்ளையோட சரியான அன்பு, சரியான இரக்கம், சரியான பாசம். இந்த புள்ள திடீரென்று நோய்வாய்ப்பட்டுது, இந்த புள்ள நோயில் இருந்துச்சு. காலையில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலாஹு ஒரு வேலையா போறாங்க நபியினுடைய சபைக்கு, போகக்குள்ள புள்ள நோயாளியாக இருக்குது. மாலை நேரத்தில் தான் இசாவுடைய தொழுகைக்கு பிறகுதான் இந்த புள்ள, இந்த வாப்பா அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலாஹு வாராங்க. வாரத்துக்கு முன்னால புள்ள மௌத்தாகிட்டு. அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, எங்களுக்கு உதாரணம் ஹாலிவுட்ல உள்ள பெண்கள் அல்ல, எங்களுக்கு உதாரணம் பிக் பிரதர்ஸ் அல்ல, எங்களுக்கு உதாரணம் நபியினுடைய சஹாபி பெண்மணிகள் அனஸ் பின் மாலிக்குடைய தாய் உம்மு சுலைம் எங்களுக்கு உதாரணம். அந்த பெண்மணி என்ன தெரியுமா செஞ்சா, இந்த சின்ன புள்ளைய தனிய குளிப்பாட்டினா, தனிய கபன் செஞ்சு இந்த புள்ளை அப்படியே தூக்கமாக்கிட்டா, புள்ளை அப்படியே வச்சிட்டா தூங்குற இடத்துல. புள்ள அப்படியே தூங்கிக் கொண்டிருக்குது, புள்ள மௌத்தாவி புள்ள வீட்டில் இருக்குது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த பொம்பளை யோசிக்கிறா,
இந்த மாப்பிள்ள இப்ப வருவா புள்ளைய பாக்குற எண்ணத்துல இந்த புள்ள மௌத்துன்ற செய்தியை என்ன மாப்பிள்ளைக்கு சொன்னா இந்த மாப்பிள்ள உள்ளம் எப்படி இருக்கும்? இந்த புள்ளை இது ஹதீஸா? நான் சொல்றது ஹதீஸ். அவளுக்கு இந்த தாய் யோசிக்கிறா எப்படி சொல்றது? இவ ஒன்றும் சென்னா இதை சொல்லக்கூடாது. இரவு சாப்பாடு சமைச்சா மாப்பிள்ளைக்கு, மாப்பிள்ள ராவ் வந்தாரு, முதலாவது கேள்வி கேட்டாரு, ஃபலம்மா கான ஹும்மா காமத் கேட்டார், அபூதல் கைப இப்னி என்ற மகன் எப்படி இருக்கிறார் கேட்டதுல அபூதல் அந்த பொம்புல சொன்ன, யா அபாதல் ஹா அஸ்கன மின ஸாஅ, அவர் ரொம்ப அமைதியாக இருக்கிறார். என்ன சொன்னா? அவர் ரொம்ப அமைதியாக இருக்கிறார். அஸ்கன மின ஸாஅ மின் ஸாஅ, அவரோட ரொம்ப அமைதியாக அவர் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு புள்ளைய அமைதியா இருக்கிற தூங்குற புள்ள என்ன செய்ய, புள்ளைய பார்த்து ஒண்ணு செய்யல, சும்மா அவர் ராவ் எலும்பி சாப்பாடு எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அவர் பெய்த் அலங்கரித்துக் கொண்டு மனமெல்லாம் பூசிக்கொண்டு ஒரு கணவன் தன்னை கண்டா எப்படி ஆசைப்படுவாவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பெண் தன்னை அலங்கரித்துக் கொண்டு தன்னை கணவனுக்கு முன்னால வந்து ராவ் ஒரு கணவன் மனைவியாக ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு காலை நேரம் பிந்தின இரவுல இந்த அபூ தல்ஹாவை பார்த்து இந்த உம்மு சலமா உம்மு சுலைம் கேக்குறா, அரஐத லவ் அன்ன கௌமன் அகாரு கௌமன் ஆரியதன் லஹும் ஃபஸஅலஹும் இய்யாஹா அகான லஹும் அம் யம்னஊஹா. கேட்டாங்க அபூ தல்ஹா, எங்கள்கிட்ட யாராவது ஒரு ஆள் ஒரு அமானியத்தை கையில தந்தி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி கேட்டா அதை நீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டாரு. இந்த அபூ தல்ஹா சொன்னா நிச்சயமாக கேட்டா கொடுத்துருவோம்னு சொல்லி அப்ப இந்த பொம்புல சொன்னா, அல்லாஹ் உங்களுக்கு தந்த உமைர இரவலாக தந்தான், அந்த இரவலாக தந்த பொருளை அல்லாஹ் வாங்கி கொண்டுட்டான், உங்களோட புள்ள நேற்று மௌத்தாகிட்டது, உங்களோட இரவை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, உங்களோட இரவை நான் கேவல இரவை நான் உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபிள் இரவாக ஆக்க விரும்பல, அதனால தான் நான் இதை உங்களுக்கு சொல்லல. இந்த செய்தியை கோபத்தோட பேசி சொன்னாங்க நபீத்த அலி சல்லாஹு அலைஹி வசல்லம். இந்த வார்த்தை இந்த சம்பவத்தை கேட்டதுமே துவா செஞ்சாங்க, பாரக்கல்லாஹு லக்குமா ஃபீ லைலத்திக்குமா, உங்க ரெண்டு பேருடைய இரவிலையும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்று சொல்லி அந்த நபி துவா செஞ்சாங்க. அன்றைக்கு ராவு ஒன்று சேர்ந்த அந்த குடும்பத்தின் வாழ்க்கையின் மூலமாக ஒரு புள்ள பிறந்துச்சு அப்துல்லா என்று சொல்லி அந்த புள்ளைக்கு பிறந்த 10 ஆம்புல பிள்ளைகளை அல்லாஹ் மதீனா முனவ்வராவுடைய முஹத்திசிகளாக மாற்றினான். அன்பான தாய்மார்களே, தந்த குழந்தையினுடைய வஃபாத்தினுடைய கவலையை வெளிப்படுத்தி தந்த கணவனுடைய மனதை புண்படுத்துறதை கூட பெரிதாக பார்த்தாங்க அன்சாரி பெண்கள். எனவே ஒவ்வொரு பெண்ணும் பழகோணும், என் கணவனை நான் எப்படி ட்ரீட் பண்ணணும், என் கணவனை நான் எப்படி வழிநடத்தணும். உதாரணமாக இது மாதிரி இதை சொல்றதுக்கு எத்தனையோ நடப்புகள் இருக்குது, சம்பவங்கள் இருக்கு, எங்கட வாழ்க்கையிலே இது நடக்கிறது. உதாரணமா வச்சுக்கோங்க, என் கணவன் வெளிநாட்டில் இருக்கிறாரு, என் உம்மை மௌத்தாக இருக்கிறா, மனைவியிட உம்மை மௌத்து, மாமியிட மௌத்துக்கு தான் மாப்பிள்ள வந்திருக்கிறார், 2 வருஷத்துக்கு கூட வந்திருக்கிறாரு, பொண்டாட்டி வந்தா பொண்டாட்டி அழுது கொண்டிருக்கிறா பிறண்டு கொண்டிருக்கிறா, இப்ப பொண்டாட்டி யோசிக்கோணும், மனைவி யோசிக்கோணும், என் உம்மை மௌத்து நிச்சயம் சந்தேகம் இல்ல, என் கவலையை வெளிப்படுத்தவும் வேணும், என் கணவன் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறாரு, என்ன கஷ்டத்தோட வந்திருப்பாரு, அவரையும் நான் கவனிச்சோனமே, அவருக்கும் செலுத்த வேண்டிய கடமை இருக்குது என்று சொல்லி அவவும் அவருடைய நிலைமையை மாற்றோணும். எனவே பெண்களை பொறுத்த வரையில தந்த கவலையை வெளிப்படுத்துறதுக்கு அழகான முறைகளை இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது. எனவே இந்த விடயங்களை கவனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் நல்லதற்கு கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக, நம் அனைவருக்கும் அழகான மௌத்தை நசீபாக்குவானாக, சங்கையான மௌத்தை நசீபாக்குவானாக, நல்லதை கேட்டு அமல் செஞ்சு அல்லாஹ்வுடைய அன்பையும் பொருத்தத்தையும் அடைந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக, நம் அனைவருடைய மௌத்தை கொண்டு நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கும் சந்தோஷத்தையும் பொறுமையையும் நசீபாக்குவானாக, நபிக்கு பக்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அல்லாஹ் இந்த சபையில் உள்ள அத்தனை பேரையும் கபூல் செய்வாயாக, நம் அனைவருடைய மௌத்தையும் அழகாக்கி வைப்பாயா. மௌத்தை பத்தி பேசிட்டு கேட்கிறோம் யாழ்லா, மௌத்தை பத்தி பேசிட்டு கேட்கிறோம் யாழ்லா, மௌத்தை பத்தி பேசிட்டு கேட்கிறோம் யாழ்லா. சக்கராத்தை லேசாக்குவாயாக, சக்கராத்தை லேசாக்குவாயாக.
லேசான மௌத்த நசீபாக்கிடுவாயாக, எல்லா பொறாமப்படக்கூடிய மௌத்த நசீபாக்கிடுவாயாக, களிமாவுடைய மௌத்த நசீபாக்கிடுவாயாக, குரானுடைய திலாவத்துடைய மௌத்த நசீபாக்கிடுவாயாக, நோம்பாளியாக மௌத்தாக்கிடுவாயாக, எல்லா அவனுடைய பூமியில மௌத்தாக்கிடுவாயாக, மதீனா முனவராவுடைய மௌத்த நசீபாக்கிடுவாயாக, தொழுகையினுடைய மௌத்த நசீபாக்கிடுவாயாக, ருக்கோவுடைய மௌத்த நசீபாக்கிடுவாயாக, எல்லாம் நல்ல மௌத்தை கூட எங்களை கண்ணியப்படுத்துவாயாக, ஷஹாதத்தை நசீபாக்கிடுவாயாக, ஷஹாதத்தை நசீபாக்கிடுவாயாக, உன்னை பத்தி பேசி பேசி மௌத்தாக நசீபாக்கிடுவாயாக, நீ பொருந்திக்கொண்ட நிலையில மௌத்தாக்கிடுவாய், சாபத்துக்கும் கோபத்துக்கும் உரிய நிலையில மௌத்தாக்கிறார்கள், திடீர் மௌத்தை விட்டு பாதுகாத்திடுவாயாக, திடீர் மௌத்தை விட்டு பாதுகாத்திடுவாயாக, யாழ்லா தௌபாவுடைய மௌத்த நசீபாக்கிடுவாயாக, நீ பொருந்திக்கொண்ட மௌத்த நசீபாக்கிடுவாயாக, நம் அனைவரையும் கபூல் செய்வாயாக, நம் அனைவரையும் ஏற்றுக் கொள்வாயாக, இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாரே அல்லாஹ், இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாரே அல்லாஹ், ஆசைகளை கபூல் ஆசைகளை குர்பான் செய்து விட்டு வந்திருக்கிறார்கள் யாழ்லா, எத்தனையோ ஆசைகளை நிவர்த்தி ஆசைகளை குர்பான் செய்து விட்டிருக்கிறார்கள் யாழ்லா, தியாகங்களை புரிந்து கொள்வாயாக, தியாகங்களை கபூல் செய்வாயாக, ஏற்றுக் கொள்வாயாக, தீன் மீது கொண்ட முஹப்பத்தின் காரணமாக, குர்ஆன் மீது கொண்ட முஹப்பத்தின் காரணமாக, நபியினுடைய ஹதீஸ் மீது கொண்ட முஹப்பத்தின் காரணமாக இங்கே வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ், நம் அனைவருடைய கபரை அழகாக்கி வைப்பாயாக, கபரை பிரகாசமாக்கி வைப்பாயாக, நபியினுடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பாயாக, எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய பெற்றோர்கள் யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்கள் யா அல்லாஹ், எங்களுடைய சகோதரர்கள் யா அல்லாஹ், குடும்பத்திலே வாழ்ந்த முன்னோர்கள் யாரெல்லாம் யாரெல்லாம் கபலாளிகளாக மாறிவிட்டார்களோ அனைவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பாயாக, அனைவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பாயாக, அனைவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பாயாக, நம் அனைவருடைய துஆக்களை அமைத்துக் கொள்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.